ஓம் அக்னியாய ஸ்வாஹா, ஓம் அக்னியே ஸ்வாஹா, ஓம் குமாஹே ஸ்வாஹா, ஓம் குமாஹே ஸ்வாஹா, ஓம் நீலஹிருத்யே ஸ்வாஹா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்மானு சுபகே தம் வீமசர ஜாக்கதம் மாங்கல்ய தான மஹோர்த்தோ சுமஹோர்த்தோ சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே. என்னமா நீங்க நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. என்ன கனவு கண்டேப்பா? எனக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டம்மா. என்னமா, எந்த உலகத்துல இருக்கீங்க? இல்லப்பா, உன் கனவுல வந்த அந்த பொண்ணு என் மருமகளா என் கண்ணு முன்னாடி எப்ப வந்து நிப்பாளோ? அது இருக்கட்டும், உன் கனவுல வந்த பொண்ணு யாருடா? அதாமா, நேத்து ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினீங்களே, பேர் என்ன? ரேகா தானே? ரேகாவா? அந்த பொண்ணு ஹவுஸ் சர்ஜன் முடிக்கிற வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளேடா. சரி விடுமா, எனக்காக ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழகான தேவதை பிறந்து எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாமா. எனக்கும் அப்படிதான்ப்பா தோணுது. ஆனா அந்த பொண்ண சீக்கிரமா வர சொல்லு. திருவண்ணாமலை, சேலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், திண்டுக்கல், வேலூர், கரூர், ஈரோடு. அப்பா, பால்காரனுக்கு எவ்வளவு பாக்கி இருக்குன்னு கணக்கு போடுறீங்களா? பால் கணக்கு இல்ல, இது வரைக்கும் உனக்கு எத்தனை ஊர்ல எத்தனை பொண்ணை பாத்துருக்கோங்கிறத கணக்கு போட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, நான் பாக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கும் செவத்துல ஒரு கோடு போட்டு இருக்கீங்களா? யா, உங்களை டாடின்னு கூப்பிடுவே இந்த பாடிக்கு அசிங்கமா இருக்கு. நீங்க அப்பா இல்லப்பா, மாறு வேஷத்துல இருக்க வில்லன் பிரகாஷ் ராஜ். வரும் வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. இங்க வா. என்ன, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் ஆபீஸ் போகும்போது பூனை மாதிரி அப்படியும் இப்படியும் போகாதன்னு? உங்ககிட்ட இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. பெத்த அப்பனைய பேர சொல்லி சங்கர்னு கூப்பிடுறேன். ஓகே, வில்லனா பாக்குறேன். ஓகே, பெருச்சாலி, சுண்டலி, கரப்பாம்பூச்சின்னு கூப்பிடுற, இது நியாயமா? நீ பண்ணது மட்டும் சரியா? நான் என்ன பண்ண? நீ கவுண்டர் தானே? ஆமா. இந்த ஊர்லயே ஒரு கவுண்டர் பொண்ணு கூட உனக்கு கிடைக்கலையா? ஒரு ஐயர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பியா? அது நெறியாத கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது பின்னாடி என்ன தெரியாம ஒரு ஐயர் பொண்ணை தள்ளிட்டு வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்ட. இப்ப பிரச்சனை என் கல்யாணத்துலதான். என்னாச்சுடா? அம்மா சைட்ல போய் பொண்ணு கொடுங்கப்பான்னு கேட்டா உங்க அப்பா தான் ஒரு கவுண்டரோன்னு நல்ல கவுண்டர் பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைப்பான்னு சொல்றாங்க. உங்க சைடு போய் பொண்ணு கேட்டா உங்க அம்மா ஐயருதுன்னு, ஐயரு பொண்ணுங்களே நல்லா அழகா இருக்கும், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கை கழுவிடுறாங்க. லவ் பண்ணது நீ, ஃபுட்பால் ஆடுறது என்னையா? திஸ் பிளட்டி இந்தியன் காஸ்ட் சிஸ்டம். சும்மா இருக்க சொல்லுமா? போது, நிறுத்துங்க. கல்யாண், உனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, காஃபி எடுத்துக்க. சும்மா ஆபீஸ்க்கு போகும்போது எப்ப பாரு டென்ஷன் பண்ணிட்டு. எனக்கு ஆபீஸ்ல மட்டும் ஏதாவது பிரச்சனை வரட்டும், வீட்டுக்கு வந்து உன்ன தலையில தொங்க விட்டுறேன். முட்டா பயலே. முட்டா பயலா? ஏய் பாரு, உன் பையன் அப்பனை பார்த்து முட்டா பையனு சொல்றான். போயிட்டு வரமா, போயிட்டு வரேன்டா. சொட்ட தலையா? சொட்ட தலையனா? அப்படின்னா உங்க அப்பா செவுத்துல கோடு கிழிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லு. ஆமா சார், பொண்ணு பிடிச்சிருந்தா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது, ஜாதகம் செட் ஆனா பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. ஆமா கல்யாண், சில நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கும். நம்ம கல்யாணம் பண்ண போற பொண்ணு எதிர் வீட்டுல உக்காந்து இட்லி சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல உக்காந்துகிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ,
நாம கடைக்கு போய் பொருள் ஏதாவது வாங்கிட்டு இருக்கும் போது நமக்கே தெரியாம நம்ம பக்கத்துல இருந்து சர்க்கரையை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். பை த பை, கங்கராச்சுலேஷன். அந்த கையும் கொடுப்பா. எதுக்கு சார்? உன்னை இந்த பேங்கை விட்டு வெளியே அனுப்ப போறேன். ஏன் சார்? டோன்ட் வரி, டோன்ட் வரி. ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர். ப்ரமோஷனா? இப்போ பாருப்பா, நான் இந்த சீட்ல உட்காரதுக்கு 15 வருஷம் கஷ்டப்பட்டேன், ஆனா நீ வெறும் 5 வருஷத்துலயே புடிச்சிட்டேயா? எங்க சார்? எனிஹவ், ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சோழங்கநல்லூர்ப்பா. மெதுவா மெதுவா மேலவா. தம்பி கொஞ்சம் மேலவா. என்ன படிச்சுட்டு இருக்க? படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், வேலை பார்த்துக்கிட்டு. நான் அதை கேட்கலப்பா. நீ கையில் என்ன புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். காதலித்து கல்யாணம் செய்வது எப்படி? அந்த புக்கை எழுதினவரோட பேரை படிப்பா. ஏதோ பிரேம்குமாரா. அவர் ஊர் எது சொல்லு? எனக்கு எப்படிங்க தெரியும்? திண்டுக்கல் இருக்குல்ல, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ரைட்டர் நான் தான்ப்பா. என் அத்தை பொண்ண லவ் பண்ணும் போது நான் எழுதினது. கடைசியில அதே பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லப்பா, என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. ஏன்பா தூக்கி போட்ட? நல்லா தானே படிச்சுட்டு இருந்த. கதை எழுதின லவரே ஓடி போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு படிக்கணும்? காதலித்து கல்யாணம் செய்வது எப்படியா? உக்காரியா. என்னோட காதல் காவியம் எல்லாம் இப்படி காத்துல பறக்குது. இதா மேனேஜர் வந்துட்டாரு. வணக்கம் சார். வாங்க வா அடுத்து. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எல்லாரும் என்ன யாருன்னு நினைச்சீங்க? பேங்க் மேனேஜர் நினைச்சிட்டு இருக்கோம். ஜி. நோ 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 நோ, அவ்வளவு சின்ன வேலை செய்யற ஆள் நான் கிடையாது. நீங்க பாக்குறதுக்கு வெயிட் பண்ற பேங்க் மேனேஜர் பின்னாடி வராரு. தேங்க் யூ பிரதர். இட்ஸ் ஓகே சார். சேஃபா கூட்டிட்டு வந்ததுக்கு. வணக்கம் மேனேஜர். வணக்கம் சார். வணக்கம். யோ கண்ணாடி, அந்த மாலைய குடியா சாருக்கு போடணும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்க அன்பே போதும். அப்படின்னா நீ பேங்க் மேனேஜர் இல்லையா? ஐயா, உன் மூஞ்சிக்கு கண்ணாடி ஒரு கேடுப்பா. அந்த பக்கம் நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம்மா. யோ அடிக்கடா மேலத்த, நீங்க கொடுங்க சார். புலிவேஷனும் காட்டி அவங்களுக்கு கஷ்டம் சொல்லி மேனேஜர் ஏமாத்தி எல்லாரும் லோன் வாங்கிட்டு போனாங்க சார். 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. திருட்டு பசங்க சார், யாரையும் நம்பிடாதீங்க. நீ எங்க மேனேஜருக்கு ஐடியா கொடுக்குறியா? அப்படி ஏதாவது கொடுக்கணும்னா ஹெட்ல இருக்கு, நான் கொடுத்துப்பேன். மாமா, இந்த ஊர்ல ஒவ்வொருத்தவங்க மூஞ்ச பார்க்கும் போதும் ப்ராமிசரி நோட் மாதிரியே தெரியுது. இவங்களுக்கு எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? இப்படி சூடு இந்த கல்யாண் என்ன பண்ண போறானே. ஆ
இது அவங்க தான் இல்லையான்னு சொல்லாம நீ எதுக்காக இதை கொடுக்குற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணம் வந்தாலும் சரி பொருள் வந்தாலும் சரி எதையும் திருப்பி கொடுக்க கூடாது. வாமாமா போலாம். ஓகே. பாவம், இந்த காத்தாடிக்காக தான் பின்னாடியே வராங்க போல. இதை வச்சு நாம என்ன பண்றது? நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்ல, அவங்க விளையாட யூஸ் ஆகும். மூன்றா வாய, இது உங்கள்தா? என்னங்க உங்க பொருளை கேட்கறதுக்கு இவ்வளவு வைக்கப்படுறீங்க? தைரியமா தலை நிமிந்து நேருக்கு நேர் கான்பிடண்டா கேட்க வேண்டியதுதானே? அப்படி கேட்க முடியலனா செய்கையாலையாவது கேட்கலாம்ல. செய்கை பண்ணி கேட்கறதுக்கு அவங்க என்ன ஊமையா? உண்மைதான்ப்பா, பாவம் ஊமை போல இருக்க. சாரி, நீங்க ஊமன்னு எனக்கு தெரியாது. இந்தாங்க. உள்ள போல வாங்க. வாங்க சார், வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பேய் பங்களா எல்லாத்தையும் நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம். நாங்க தங்குறதுக்கு ஏதோ சூப்பர் பங்களா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சொன்னியே, அத முதல்ல காட்டு. இது அதே பங்களா தான் சார். அது இதுவா? யோ, நாலு ஜன்னல் ரெண்டு கதவு இருக்கிற இதுவே உனக்கு பங்களானா? அப்போ ஏசி பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அப்புறம் டைல்ஸ் எல்லாம் போட்ட வீட்டை என்னையா சொல்லுவீங்க சார்? அனாவசியமா பேசாதீங்க சார். ஏதோ புது மேனேஜர்னு இந்த பங்களாவை திறந்து உங்களை உள்ள விட்டுருக்கேன். வேற யாராவது வந்திருந்தா இந்த பங்களாவோட ஜன்னல கூட திறந்திருக்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இந்த பங்களா பங்களா கிங்களான்னு சொல்லி நான் டென்ஷன் பண்ணாத. இன்னொரு முறை இந்த பங்களான்னு சொன்ன உன் வாயை குடிச்சிருவேன். வாய பொலக்காதையா? ஆமா ஆமா. இந்த வீட்டை பாத்தியா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா காத்து வருது. வெளிய மரத்துக்கிழ படுத்தா இன்னும் நல்லா காத்து வரும். அப்படியா? அப்ப நீ அங்கேயே போய் படுத்துக்கோ. ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல. ஆமா, இந்த வீட்டுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இன்னைக்கு நாளைக்கு விட போற அந்த சீலிங்கா, இல்ல ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஓட்ட ஃபேனா, இல்ல லக்கேஜ் கொண்டு வந்து வச்சானே அந்த லூசு பையனா? ஹலோ சார், நான் இங்கதான் இருக்கேன். இல்ல, எனக்கு உங்க பேர் தெரியாதுல்ல, அதான் சும்மா ஒரு பேச்சுக்கு லூசுன்னு சொன்னேன். ஹலோ மிஸ்டர், என் பேர் வந்து சிம்ஸ் ராய். ஐஸ்வர்யா ராய், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியா சார்? நான் இந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுமா சார்? ஒரு நாள்ல கிளீன் பண்ற குப்பையா இது? இப்ப ஒரு ரூம் மட்டும் கிளீன் பண்ணுங்க, ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வந்து. ஓகே சார். என்ன அழகான கிளைமேட். வாங்க வாங்க சார், வாங்க சார். இதான் நம்ம ஊர் ஆறு, எப்படி இருக்கு பாருங்க சார். எக்ஸலன்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். எல்லாம் நீயே சொல்லிட்டா, நான் எதுவும் சொல்ல வேண்டாமா? கொஞ்சம் இங்க வா. எதுக்கு? அங்க பாரு, இதை விட சூப்பர் சீன் இருக்கான. வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், ஃபேபுலஸ். படுப்பா நீ பயலே, பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்து ரசிச்சு வர்ணிச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு, உன் கண்ணல கொள்ளி கட்டிய வைக்க. யாரும் பார்க்கலல? நான் பார்த்துட்டேன் மாமா. காவேரி இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. அதை விட அங்க இருந்து ஒரு டயலாக் வந்ததுல, அது இன்னும் சூப்பரா இருக்கு. சார், கொள்ளி கட்டைய கண்ணல வைக்கிற டயலாக் எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ். மாமா, எனக்கு ஏதோ இந்த இடம் ராசி இல்ல, நான் அந்த பக்கம் போறேன். வாங்க சார். இந்த பூனைங்க தொல்ல வேற. இங்க பாருங்க சார்,
என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த வீட்டை என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை பொறுத்துப்பேன். ஆனா அந்த பூனைய மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வீட்டுல மனுஷங்க வாழ்றத நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த வீட்டை காவல் காக்குறதே அந்த பூனைங்க தான். ஆமா, இத்தனை வருஷமா இங்க மனுஷங்க யாரும் இல்ல. அது மெகா சீரியல் ஓட்டிடாத, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ட சொல்லு போதும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணு, அழகான பொண்ணு இதே ஃபேன்ல ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு இருந்தாளா? ஊஞ்சலானது என்னமோ உண்மைதான், ஆனா ஊஞ்சலா இல்ல. அப்புறம் அவ தூக்கு மாட்டிக்கிட்டா? அதுவும் பட்டு புடவையில செத்தாலோ காட்டன் புடவையில செத்தாலோ, அதை ஏன் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா? ஏதோ ஒரு படுபாவி சார் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான். யாரது? அது வந்து சார், அவன் ஹைட்டு வெயிட்டு பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பார்க்கும் போது அவன் இவர மாதிரியே தான் சார் இருப்பான். அப்படியா? ஐயோ, அப்ப ராத்திரியில அவன் நினைச்சு என்ன ஏதாவது பண்ணிட்டா? டேய், நீ எதுக்குடா கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்பா, ஆனா காலையில வரைக்கும் நான் இருக்கணும்ல. நாமளும் இங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்க்காரங்களுக்கு எப்ப லோன் கேட்கணும்னு வியவஸ்தை இல்ல, இந்த பிச்சைக்காரங்களுக்கு எப்ப பிச்சை கேட்கணுங்கிற வியவஸ்தையும் இல்ல. யோ, அட இரியா வர, ஜக்கம்மா வாக்கு சொல்றா. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, ஜக்கம்மா வாக்கு சொல்றா, வாக்கு சொல்றா. ஜக்கம்மா வாக்கு சொன்னா அது என்னைக்கு தப்பாது சாமி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா சாமியா? ஏன், உங்க மகாலட்சுமிக்கு உள்ள வர வைக்கமா? அப்படி இல்ல சாமி, உங்க வீட்டுக்குள்ள துஷ்ட சக்தி இருக்கு, அது வெளியில வர வரைக்கும் மகாலட்சுமி உள்ள வரமாட்டா சாமி. திருட்டு போயில, இவ்வளவு நேரம் மகாலட்சுமி வரப்போதுன்னு சொல்லிட்டேன், இப்ப துஷ்ட சக்தி உள்ள இருக்குன்னு பயமுறுத்துறியா? இப்ப உனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு உன் ஜக்கம்மா உங்ககிட்ட சொல்லல? அந்த தாய் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா சாமி. இப்ப சொல்லுவாங்க பாரு. மகாலட்சுமி வராங்க, அஷ்டலட்சுமி வராங்கன்னு சொல்லி இந்த ஏரியா பக்கம் வந்த உனக்கு இனிமே உன பாங்கவே கூடாது. என் பேர் என்ன தெரியுமா? ராஜேஷ். நான் ஒரு தடவை சொன்னா, ஒரே தடவை சொன்ன மாதிரி. எங்க அம்மா சொன்ன மாதிரியா? இல்ல, உங்க அப்பா சொல்ற மாதிரி. ஐயோ, யார் லைட் ஆஃப் பண்ணது? சார், தூங்கிட்டீங்களா சார்? நிம்மதியா தூங்குங்க, நான் போய் லைட் ஆஃப் பண்றேன். நோ, படுத்திருந்தாலும் நான் தூங்க மாட்டேன். இந்த வீட்டுல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல எரியற மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரி, நான் இப்போ ரேடியோவை ஆன் பண்றேன், நீங்க பயப்படாம நிம்மதியா தூங்குங்க. சரி, அப்படியே செய். நான் தான் மறுபடியும் சொன்னேன். மாமா, இந்த நடுராத்திரியில எம்எல்ஏ எவ்வளவு அன்பு உனக்கு. யோ, எத்தனை வாட்டி உங்ககிட்ட லைட் ஆஃப் பண்ணாதான்னு சொன்னேன் சார். நான் எங்க சார் ஆஃப் பண்ண? கரண்ட் போயிடுச்சு சார். கரண்ட் போயிடுச்சா? ஓ, இந்த கரண்ட் போனதுக்கும் பேய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இப்படி நடுராத்திரியில கரண்ட் கட் பண்ணி உயிரை வாங்குறானுங்களே. ராய், அந்த விளக்கு எது? சரிங்க சார். காதலின் ராகம் நீதானா, என் பிரிய ராகமும் நீ
மிஸ் காத்தாடி, நீங்க தான் பாடுனீங்களா? நீங்க பெப்பா பெப்பா இல்லையா? இப்ப உங்க பாடினதை கேட்கலையா? பாடினதை கேட்டேன், ஆனா பேசினதை கேட்கலையே. பேசாம காக்கா. மிஸ் காத்தாடி, உங்க பாட்டு சூப்பர், எக்ஸலன்ட், ஃபேபுலஸ். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் நீங்களே சொல்லிட்டா, நான் அதை சொல்ல வேண்டாமா? ஹலோ காத்தாடி, நீங்க பாடின பாட்டு சினிமால வர பேய் பாட்டு மாதிரியே பயங்கரமா இருந்துச்சு. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நடுராத்திரியில இந்த மாதிரி பாட்டு பாடாதீங்க. அவங்க எதுக்கு சிரிச்சாங்க? உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் வரும். வணக்கம் வணக்கம் சார். சார், இன்னைக்கு எப்படியாவது லோன் கொடுத்துருங்க. கண்டிப்பா பண்ணிடலாமா சார்? நல்லா அழிஞ்சிட்டு இருக்காரு. சரிப்பா சரிப்பா சார், இதுதான் சார் நம்ம பேங்க். என்னடா இது? அதான் மாமா, ரேடியோல அடிக்கடி விளம்பரம் கொடுக்கறோம்ல, இந்த பேங்க் உங்க பேங்க், இந்த பேங்க் உங்க பேங்க்ன்னு. அதான் இது அவங்களுக்கு நினைச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா? அதெல்லாம் வழி விடுப்பா, வழி வழி. யார் இவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் கிளர்க்கு சார். எங்க போறாங்க? பேங்க் உள்ள. எதுக்கு? அங்க இருக்கிற மாட்டுக்கெல்லாம் தீவனம் போடுறதுக்கு. ஆமா, ஒரு பேங்க் இப்படியா வச்சிருப்பீங்க சார்? பொதுவா எல்லா கிராமத்திலும் பேங்க் இப்படிதான் சார் இருக்கும். என்னங்க என்னோட அந்த லோன்? இருங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்கப்பா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, மேனேஜர் சார் வந்திருக்காரு. வாங்க வாங்க ஐயா, லோன் குடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. லோன் குடுக்க போறாங்களா? ஆமாயா. அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? பேங்க் எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. இதே உங்க சொந்த வீடா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? அட விடுங்க மேனேஜர் சார், அரசாங்கத்தோட தானே. வெரி குட். இந்த அலட்சியம் தான் நம்ம நாட்டு மக்கள் முன்னேறாம இருக்க காரணம். அரசாங்கம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம தேவைக்காக நம்மளே கட்டிட்டு இருக்க கோட்டை அது. அந்த கோட்டையில ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூணும் நமக்கு சொந்தமானது. அரசாங்கம் நடத்துறதே நீங்க உழைச்சு வேர்வை சிந்தி கட்டிட்டு இருக்கீங்களே, அந்த வரியில தான். இதெல்லாம் இப்படி வீணாக்குனீங்கன்னா அதையும் உங்ககிட்டயே வசூல் பண்ணி சரி பண்ணுவாங்களே தவிர அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொட்ட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. பக்கத்து வீடு பத்தி எரிஞ்சா நமக்கு என்னன்னு, நாம அமைதியா இருந்தா அந்த நெருப்பு நம்ம வீட்டையும் எரிச்சிடும். சரி, மத்தவங்க நாசமா போனா நமக்கு என்னன்னு விட்டா நாளைக்கு நம்மளும் நாசமா போயிடுவோம். பணம்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி இருக்கிற வீட்டை வச்சுக்கிற லட்சணமா இது? இல்ல இவ்வளவு பேர் இந்த ஊர்ல. La 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 la
சுத்தமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், சுத்தமா இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கும். இந்த பேங்க் உங்க பேங்க், இத சுத்தமா வச்சுக்கிறது உங்க கடமை. போங்க, போய் சுத்தம் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணுங்க. என்னடா இல்லடா, அத நம்ம சாகடிக்காம விட்டுட்டோம்னா அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கடிச்சு குதறிடும். அப்படினா விஷம் வச்சிரலாமா? நம்ம கிட்ட எங்கடி இருக்கு? அக்கா கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் இதான் ஒரே வழி. இது எங்கடா கடிச்சது? இதுக்கும் இருக்கட்டுமே எடுத்துட்டு வந்தேங்கா. இத மட்டும் மெடிக்க வச்சிட்டோம்னா அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்துடும். அப்ப நம்ம அடிச்சு சாவடிச்சிடலாம்க்கா. ஐயோ வேண்டாப்பா, ஏதாவது தப்பாயிருச்சுன்னா? ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கக்கா. ஏய் ஜாக்கிரதடா. ஏய் அது வெடிக்கவும் போறதில்ல, நீ விடவும் போறதில்ல. ஐயோ அவர் வந்துட்டாரு வந்துட்டாரு, சீக்கிரம் வாங்க. போல போல வாங்க. அப்பப்பா பேங்க் சுத்தமாயிடுச்சு, இந்த ஊரும் சுத்தமாயிடுச்சு. நீ எப்ப சுத்தமாவ? அது எப்படி முடியும்? இந்த ஜென்ம ஜென்மத்து பந்தம் இந்த ஜென்மத்துல விட்டு போயிடுமா? என்னைய உளறிட்டு இருக்க? அது சார் கோலம் சார், கோலம். வாவ் சூப்பர், பாத்தியா மாமா? கூட்டின வீடு அப்படியே இருக்கு, எப்படி உள்ள வந்திருப்பாங்க? ஒருவேளை திருடங்க வந்திருப்பாங்களோ? திருட வந்திருந்தா எல்லாத்தையும் திருடிட்டு போயிருப்பான், இப்படி கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்க மாட்டான். ஆமால, சார் வீட்டை பாத்தீங்களா? அப்படியே பல பலன்னு ஜொலிக்குது. இல்ல இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? யோ ஆ வாயாங்க. ஒரு பொண்ணை பத்தி சொன்னல. எந்த பொண்ணை பத்தி சார்? அதான் நடு வீட்ல தூக்கு மாட்டி செத்து போயிட்டேன்னு சொன்னல, அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்ல சார். நேத்து தானே சார் சொன்னேன். யோ எனக்கு கேட்காமயே நடுராத்திரில சொன்னேன், இப்ப கேக்குறல சொல்லியா? யோ இது என்னோட வாழ்க்கை பிரச்சனையா? யோ பிளீஸ் சொல்லியா, சொல்லியா. அந்த பொண்ணு பேரு ரஞ்சினி, இந்த வீட்டுலதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா. தினமும் காலையில எந்திரிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி துடைச்சு அழகா கோலம் போடுவா. அவ்வளோ நல்ல பொண்ணு, இதே ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டே. எதுக்கியா வீட்டுல இத்தனை ஜன்னல் வச்சிருக்காங்க? ஜன்னல் இல்லாம வீடே கட்ட மாட்டாங்களா என்ன? மாமா மாமா, அர்ஜென்டா ஒரு 500 ரூபாய் வேணும் கூட. எதுக்கு? நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டே இப்பவே ஊரு கிளம்புறேன். என்ன ஆச்சு இப்போ? ஒரு பொண்ணு பெய்ய லைஃப் ஷோ கொடுத்துட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மாமா அந்த பொண்ணு செத்து 6 வருஷம் ஆகியும் அவ இன்னும் இந்த வீட்டை விட்டு போகல.
வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளிய கோலம் வேற போடுது. வாசல்ல கோலம் போடுது யாருன்னு எனக்கு பேய் தானே. காத்தாடியா? வெறும் காத்தாடி இல்ல, மிஸ் காத்தாடி. மிஸ் காத்தாடி, வீட்டை சுத்தம் பண்ணது நீங்க தானே? எனக்கு தெரியும் நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் லாட். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா, நான் எதுவும் சொல்ல வேண்டாமா? ஹலோ காத்தாடி, உங்க கோலம் சூப்பர், தேங்க்யூ. போயிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். மாமா, என்னடா காக்கா, தூங்க விட மாட்ற, யோசிக்க விட மாட்ற? ஒண்ணுல மாமா, அந்த எதிர் வீட்டு பொண்ணுதான் வீட்டை வந்து கிளீன் பண்ணிருக்கான்னா ஓகே, ஆனா வீடுதான் பூட்டி இருந்துச்சு. ஆமால, அப்படின்னா அந்த காத்தாடி பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சு? அது இங்க ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணோட அக்கா இல்லனா தங்கச்சியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய முடிட்டு பர்றா. ஓகே, புரிஞ்சுச்சு. இங்க பாரு, 8 மணி வரைக்கும் குறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காத, கரெக்டா 6 மணிக்கு என்ன எழுப்பி விடு, எனக்கு வேலை இருக்கு. 6 மணிக்கு தானே? ஓகே, யூ டோன்ட் வரியா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். என்னது? 5:30 என்ன எழுப்பி விட்டுற? குட் நைட். குட் நைட். நிம்மதியா தூங்கவே முடியல இந்த வீட்டுல. எங்கே நிம்மதி, எங்கே அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். ஒரு 2-3 inch இருக்கிற இந்த மூக்குக்குள்ள இருந்து இவ்வளோ வித்தியாசமான சத்தத்தை எல்லாம் எப்படிடா கொண்டு வர? மாமா, இன்னைக்கு உன் குரலுக்கு என்னாச்சு? இல்ல வெறும் வீடியோ மட்டும் தெரியுது, ஆடியோ வெளியே வரவே இல்லையே. ஓஹோ, நேத்து வெடிச்ச பாம் சவுண்ட்ல மைக் அவுட் ஆயிடுச்சா? அவுட் ஆனது என் மைக் இல்லடா, உன்னோட இந்த 2 ஸ்பீக்கர். மாமா, குட் மார்னிங் சொன்னா திரும்ப குட் மார்னிங் சொல்ற பழக்கம் உங்க ஊர்ல இல்லையா? ஒரு நிமிஷம், வாய திறந்தா பாட்டு மட்டும் தான் பாடுவேன்னு ஏதாவது சபதம் எடுத்திருக்கீங்களா என்ன? ஆஹா, இந்த சிரிப்பு ஒன்னே போதும், எதுக்காக பேசணும்? என்ன விலை அழகே, உன்னை விலைக்கு வாங்க வருவேன். மாமா வயசுக்கு காதுல கேக்குற மாதிரி இருக்காலும் தருவா. என் தேகத்தில் வேற என்னவெல்லாம் குறைகள் இருக்கிறது என்று கூறு, எல்லாவற்றையும் என் கரங்களால் சரி செய்து விடுகிறேன். சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு காஃபி போடு. ஓகே, காலையிலேயே ஆரம்பிச்சிருவோம். காஃபி ரெடி வித்இன் 5 minutes. Thank you.
சுடுதண்ணி. பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? அது மிஸ் மிஸ் கதாடி இல்ல, வீட்டை சுத்தம் பண்ணீங்க, வீட்டு வாசல்ல கோலம் போடுறீங்க, சுடு தண்ணி கொடுக்கறீங்க, ராத்திரி தூக்கம் வரலனா பாட்டு கூட பாடுறீங்க, அதெல்லாம் சரி, இன்னொரு வேலை பண்றீங்களா? என்ன? இதெல்லாம் எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கு பதில் சொல்றீங்களா? அத நான் சொல்றேன், நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, am I right? ஆஹா, அறமுளக்கார அறிவாளியே, உனக்கு மட்டும் எப்படிடா இப்படி சிக்ஸ்த் சென்ஸ் அறிவெல்லாம் வேலை செய்யுது? நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் மாமா. சின்ன வயசுல இருந்தே உனக்கு டாப் டேங்க் காலியா? ஸ்டூபிட் ஃபெலோ. என்னாச்சு, தண்ணி சூடா இல்ல? தண்ணி சூடா இல்லன்னு சொன்னியா மாமா? சூடா இருக்குன்னு சொன்னா நீ கை வைக்க மாட்டியடா, கெட் ஆஃப். ரொம்ப கெட்டு போயிட்ட. குட் மார்னிங். பாய். இது ஒன்றும் சிட்டியில் கிராமம், தப்பாக நடந்துக்கிட்டா கையை வெட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் கையே இல்லாமல் பாய்னு சொல்லணும். என்னடா பார்த்துட்டு நிற்கிற, போ. ஆடடடா, இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்கு மாமா. இங்க பாரு, இந்த வயல், அதுவும் அங்கே இருக்க இந்த மலை, இந்த தண்ணி, அழகான இந்த வயல்ல சேரும் இருக்குடா. நின்னு பாத்துட்டே இருக்கேன். சரி வந்து தொலைடா, சேர்ச்சல கால வச்சாதான் சோத்துல கைய வைக்க முடியும்டா. யோ நாராயணா, பேங்க் மேனேஜர் வராரு, நம்ம வாங்கின கடனை ஒரு மாசம் கூட திருப்பி கொடுக்கவே இல்லையே, இப்ப அவர் கேட்டாருன்னா என்னையா சொல்றது? வரட்டும் விடுறா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். லோன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சோம், நஷ்டம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு விளையும்? தண்ணி நல்லா வந்துச்சுன்னா ரெண்டு போக மூணு போக விளையும், இப்பதான் தண்ணியே இல்லல, அதான் விளைச்சலும் இல்ல. தண்ணி இல்லையா? இந்த தண்ணி எல்லாம் பார்த்தாதுங்கய்யா, போன வருஷம் தான் மோட்டர் வாங்க லோன் வாங்கிருக்கீங்க. மோட்டர் எங்கய்யா வாங்கினாரு, அதுல இவர் பொண்டாட்டிக்கு. அது ஒண்ணும் இல்ல, மூணடி பைப்ப சொல்றாங்க ஐயா. அது சரி, லோனை எப்ப அடைக்க போறீங்க? சீக்கிரமா அடைச்சிடலாங்க ஐயா, நீங்க இன்னொரு லோனை கொண்டு கொடுங்க. சரி, இப்ப லோன் எதுக்கு? பழைய லோனை அடைக்கிறதுக்கு தான். ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே கட்டபொம்மன் தான், என்ன அவர் மாதிரி மீசதான் இல்ல, வளத்தா வந்துட்டு போகுது ஐயா. இங்க பாருங்க, சீக்கிரமா நீங்க வாங்கின லோன் எல்லாம் அடைச்சிருங்க, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். சரியா, போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, நான் இப்ப பேங்க் வரட்டும்? எதுக்கு? அடுத்த லோன் வாங்கதான். யோ, நீ வாடா. ஏய், எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. வீட்டுக்கு கொண்டு போய் வச்சலாம்டா, வாங்கடா. இந்த கேட்ச் தோ, உனக்கு பூசணிக்கா. உனக்கு பூசணிக்கா. அப்புறம் அப்புறம் இது ஃபார் யூ. அப்புறம் உனக்கு இந்த பாட்டு கொண்டு போங்க. இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும், விடுங்க, இதெல்லாம் லஞ்சம். மிஸ்டர் ராஜேஷ், நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. இந்த கண்ணாடிய நான் எடுத்துக்கட்டுமா? இது ஜென்ஸ் கண்ணாடி, உங்களுக்கு நல்லா இருக்காது. மாமா, அழகா இருக்கிறவங்க எதை போட்டாலும் அழகா தான் இருக்கும். குடு, இந்த நீங்க வச்சுக்கோங்க, போட்டுங்க போட்டுங்க. வாவ், சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். இந்த கண்ணாடி நல்லா இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கட்டுமா? அடடா, நீங்க வேற, இப்பதானே அவன் சொன்னான் நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தங்கன்னு, அப்புறம் ஏன் வைக்கப்படுறீங்க? டேக் இட், டேக் இட், thank you, take it. Okay, bye. எப்படி மேல பாரு. நாக்க வரிக்கிறியா இல்ல வாந்தி எடுக்கிறியா? டேய், ஏன் பிரஷ் எடுக்கலல்ல? ஆ huh?
அம்மா பிரஷ் இங்க இருக்கு. சாரி. என்ன இன்னைக்கு சாம்பார் தூக்கலா ரசம் மாதிரி இருக்கு? வருது. என்ன வருது? வருது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வருது. நமக்கு எங்க இருந்து வரப்போது? எத்திரி விட்டு பொண்ணு எடுத்துட்டு வருது. ஜெய் பாதாள பைரவி, ஜெய் பாதாள பைரவி. பாத்தியா வந்துட்டாங்க. ஹலோ, என்ன இது? பொன்னங்கனி கீரை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா. எனக்கு? உங்களுக்கு இல்ல. என்னோட ஃபேவரட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தண்ணி குடிங்க. தேங்க் யூ. யாரோ யாரோ என்ன திட்டுறாங்க. வேற யாரு? நான் தான். ஏண்டா எடுத்துட்டு வந்திருக்க எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டா? உன்ன என்ன கொஞ்சுவாங்களா? இப்ப என்ன யாரு திட்டாங்களே? நான் இல்லப்பா, இவங்களா இருப்பாங்க. நீங்களா? எனக்காக ஸ்பெஷலா கீரை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ எடுத்து சாப்பிட்டா திட்டாம கொஞ்சுவாங்களா? மாமா காத்தடி கம்மிங். காலையில போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போனாரு, நீங்க அதுக்குள்ள பேங்க்குக்கு போயிடுங்க. அப்படியா? தேங்க்ஸ். கவர் மேல போட்டோஸ் என்ன எழுதிருக்கு? அதுவா பேங்க் பில்டிங்கோட போட்டோஸோ என்னவோ? பில்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பொண்ணுங்க போட்டோஸ். இரு மாமா, இங்க பாருங்க. இவங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல. தினமும் கோயில்ல மார்க்கெட்ல எங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களோ அங்க போய் அவங்க கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கிட்ட போட்டோ வாங்கி இவனுக்கு அனுப்புவாங்க. பாவம் இவனுக்கு மட்டும் இது வரைக்கும் எந்த பொண்ணுமே பிடிக்கல. ஜோக் அடிக்கிறான். மாமா அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இல்ல. ஏன் இல்ல? இங்க பாருங்க, இதுல இருக்கிற எல்லாமே பொண்ணுங்க போட்டோ தான். ஏன் மாமா காலம் எதுக்கிற? அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா? பாருங்க, நீங்களே பார்த்து ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணுங்க. சீக்கிரம் இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோலம் போட்டுற கஷ்டம் இருக்காது. அவங்க கிட்ட போட்டோஸ் காட்டணும் என்னடா அவசியம்? மாமா காட்ட என்ன தப்பு? நம்ம நந்தினியா வெளியாளா? மாமா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? போட்டோவை பாரு. எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. முன்னெல்லாம் போட்டோவை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லுவேன், இப்ப பார்க்காமே பிடிக்கலன்னு சொல்ற. அப்படின்னா உனக்கு பிடிச்ச விஷயம் வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்லவா? செவத்துல இருக்கிற காத்தாடி மனசுக்குள்ளேயே இருக்கு. இன்னும் ஏன் மாமா யோசிக்கிற? இப்படியே ஒரு வழியா உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சிருச்சு. உடனே அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டுறேன். அம்மா கிட்ட என்னடா சொல்றது? குலம் கோத்திரம் ஜாதி எதுவும் தெரியாது. நந்திரி உனக்கு பிடிச்சு போச்சு இல்ல? விஷயத்த என்கிட்ட விட்டு, நாளைக்கு காலையிலே அவ குலம் கோத்திரம் அவ பாட்ட முப்பாட்ட சரித்திரத்தை கொண்டு வந்துடுறேன். எல்லா டீடைல்ஸும் திருட்டு பய வெக்கத்த பாரு. என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? நந்தினி அக்கா என்ன கேஸ்ட், அதாவது ஜாதி? என்ன ஜாதி? ஒரு நிமிஷம் இத புடிங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், அன்று வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே. புரிஞ்சிருச்சா? இத புடி. ஸ்கூலுக்கு டைம் ஆகல? டைம் ஆயிடுச்சு. அப்படியே விட்டு பேசிக்கிட்டு இருக்க. வா கிளம்பு. வந்துட்டா பெருசா ஜாதி பத்தி கிளாஸ் எடுக்க.
பாப்பா கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்க முடியல. இந்த ஊர்ல அறிவாளி யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. யோ நாராயணா, என்னடா ரெண்டு நாளா உன்ன ஆலையை காணுமே, எங்கடா போயிருந்த? அது என் பொண்டாட்டியே எங்க மாமனார் வீட்டுல விட்டு வரலாம்னு போயிருந்தா. சரி போனதுதான் போன, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது இல்லடா. என்னடா அது இல்ல, நேத்து என் மாமியார் வீட்டுல இருந்து மணக்க மணக்க வட பாயாசம் கூட்டு பொரியல் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு வாய் கூட சாப்பிடலடா. ஏன்டா? என்னடா ஏன்டான்னு கேக்குற? நான் என்னைக்காவது வட பாயசம் எல்லாம் ஒண்ணு விட்டு சாப்பிட்டுருக்கா? கோவிந்தா, கடவுள் மேல சத்தியமா சொல்றா, நேத்து எங்க மாமியா வீட்டுல கூட விளக்கொல்லி அடிச்சு குழம்பு வச்சிருந்தாங்கடா, கூட மீன் வறுத்து வச்சிருந்தாங்கடா. ஆனா ஒரு வாய் கூட என்னால சாப்பிடவே முடியலடா. நாராயணா, நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்குல்ல. கோவிந்தா, கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும். சரிடா, வெரி குட். இந்த அறிவாளிகளை கேட்ட கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் பக்கம் தான், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பாவம் பாவம். வணக்கங்க. வணக்கம். ஒண்ணுல உங்களால ஒரு சின்ன காரியம் ஆகும். என்ன கேளுங்க. என்ன சொல்லுங்க. நம்ம ஊர்ல ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அதான் உங்க எதிர் வீட்டுல இருக்காரு, அவரு தானே? அவருக்கு இந்த ஊர்ல நிறைய மரியாதை கொடுக்குறீங்க. இந்த ஊர்ல எங்க ஜாதிக்காரங்க நடந்து போனாலே மத்த ஜாதிக்காரங்க எந்திரிச்சு நின்னு வணக்கம் சொல்லுவாங்க. அவ்வளவு மரியாதை அறிவு இருக்கடா நாராயணா. எவனும் ஒருத்தர் முன்னாடி எங்க ஜாதியை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எனக்கு தெரியாதா? பூத்துக்குள்ள ஓட்டு போட தெரியாம ஓட்டு போட்டு எல்லா ஓட்டும் வீணா போயிருச்சு. உங்க ஜாதிக்காரங்க ஓட்டு கூட போட தெரியாத சரியான முட்டா பசங்க. சொன்ன எங்க ஜாதிக்காரங்களை முட்டா பசங்க சொல்றேன். இவன் எங்க ஜாதிக்காரங்களை அசிங்கப்படுத்திட்டான். வாய்க்கு வந்தபடி தாறுமாறா பேசி நீதான் அசிங்கப்படுத்த. ஆனா உன் கழுத்தை அறுத்து கொன்றுவடா. என் கழுத்தையும் அறுத்துருவியா? நீ அறுக்கிற வரைக்கும் என் கையை நான் பூ பறிச்சுட்டு இருக்குமா? அப்படியே கொளுத்திடுவேன். ஜாதிக்காரங்க எல்லாரும் கிளம்பி வாங்கடா. இன்னைக்கு இவனை செதில் செதிலா வெட்டணும்டா. நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் கிளம்பி வாங்கடா. இவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுடா. ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஊர்ல ஜாதி கலவரத்தையே ஏற்படுத்தி விட்டுட்டான் இந்த படுபாவி பையன். கடைசியில நம்ம பேங்க் மேனேஜரையே பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டான். இது மாமா எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா நிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்க, ஒரு சோடா கிடைக்குமா? ஓ இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், கொஞ்சம் மேல தூக்குங்க. தேங்க்யூ. இங்க பாருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. நம்ம பேங்க் மேனேஜர் ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து விட்டுடலாம். நீங்கெல்லாம் என்னப்பா சொல்றீங்க? கீழே இறக்குங்க அவனை. கீழே இறக்குங்க, கீழே இறக்குங்க. மெதுவா மெதுவா. ரொம்ப நன்றி. நம்ம ஊர் ஆளுங்க ரொம்ப முரட்டாளுங்க, தப்பா நினைச்சுக்க. பரவாயில்ல, வர வாங்க. முதல்ல கையெடுங்க. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப மசாஜா பண்ணி விட்டுருங்க. என்ன தொடர அருகதே உங்களுக்கு இல்ல. அவுட் அவுட், கெட் அவுட். மாமா, இந்த பிரச்சனைக்கே மூல காரணம் நீதானே தெரிஞ்சா உங்க என்ன பண்ணுவாங்க? மாமா நீங்க பாருங்க, மறுபடியும் ஜாதி பத்தி பேசுறான். ஐயோ, கொன்னே போட்டுருவாங்க அவங்க. என்ன மாமா, நீ விளையாடுறதுக்கு நேரங்களா இல்லையா? மாமா, என்ன வீட்டு வாசல்ல இவ்வளவு விலை கேறியது? உன்னை கட்டி வச்சு அடிச்ச சந்தோஷத்தை ஊருக்காரங்க தீபாவளியா கொண்டாடுறாங்க போல. அப்படியா? ஓஹோ, இப்ப புரிஞ்சு போச்சு. இது கார்த்திகை தீபத்துக்கான விளக்கு நினைக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? விளக்கு ஏத்தனதா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா?
விளக்கேத்துறதெல்லாம் பாத்திருக்கோம், ஆனா பூட்டி வச்சிருந்த வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே, அதுதான் எப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, எனக்கு சினிமால வர சஸ்பென்ஸ்னாலே பயம். நீங்க நெஜத்துல சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. உங்ககிட்ட மாஸ்டர் கீ ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொடுத்துருங்க. இவன் டென்ஷன் ஆயிட்டா பக்கத்துல இருக்கவங்கள கடிச்சிருவான். இந்த மாதிரி மாஸ்டர் கீ என் அக்கா கிட்ட நிறைய இருக்கு. அப்படியா? வாங்க வாங்க போலாம். வாங்க நீ வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. பாயசம் குடிக்கிறீங்களா? என்ன பாயசம்? பாயசம் மாமா, அதான் பால் சக்கரை உப்பு புளி இந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு செய்வாங்களே, அதான். அது பாயசம் இல்லடா, பாய்சன். நீங்க எடுத்துட்டு வாங்க. ஓச்சே, நான் ஒரு சரியான முட்டாள். என்னடா திடீர்னு ஞானோதயம் பிறந்துருச்சு? மாமா போதும் ஜோக்கு. சரி, இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நந்தினி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? என்னன்னு? அவங்க என்ன காஸ்ட்னா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும். இங்க பாரு, அந்த விஷயத்தை விட்டுறலாம். இப்போ நந்தினி பாயசத்தை எடுத்துட்டு வர போறா. நீ அவங்கள பார்த்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லு. என்ன? கரெக்ட், இதான். இப்படிதான் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீ ஒண்ணு இல்ல, உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு குடுக்கறீங்களான்னு கேளு. கரெக்ட், இதான். இதத்தான் அந்த பொண்ணு கேட்பா. ஒண்ணும் இல்ல, சும்மா பாத்துட்டு குடுக்கறேன்னு சொல்லு. கேட்டா, ஹலோ பிரதர், ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எவ்வளவு நல்லா ஃப்ரெண்டா பழகினாலும் சரி, போட்டோ மட்டும் கொடுக்கவே மாட்டா. அப்படி ஒருவேளை அவ போட்டோ கொடுத்துட்டான்னா அவ மனசுக்குள்ள அவன் இருக்கான்னு அர்த்தம். நந்தினி மட்டும் உனக்கு போட்டோ கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த ஜாதி மதம் ஏனோலாம் தூக்கி ஓரமா போட்டுடலாம். அப்படியே டைரக்டா மேரேஜ். பிபிபி டும் 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 ஃபர்ஸ்ட் நைட் ஹனிமூன். ஐயோ மாமா மாமா மாமா. நந்தினி, கமிங்ஸ் கமிங்ஸ். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கலாமா? கேளுங்க. உங்க போட்டோ ஒன்னு குடுக்கறீங்களா? எதுக்கு? சும்மா பாக்கிறதுக்கு தான். ஏ, போட்டோ இல்லையா? இல்ல, வேணும்னா எடுத்து குடுக்கறேன். குடுப்பா குடுப்பா. இந்தங்க. தேங்க் யூ. வரேன். தேங்க்ஸ். டாடா. பாத்தியா மாமா, பொண்ணுங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு? நாம கேக்குறதுக்கு முன்னாடி அவங்களே கேட்டாங்க. மாமா ரெடி? ஓகே, ஆக்ஷன். பேசாம இருடா. ஸ்மைல் ஸ்மைல். நோ 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 நோ. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. மாமா டேக் திஸ். ஆக்ஷன். கொஞ்சம் ரைட்ல வை. ஓகே, ஆக்ஷன். மாமா ஊரன்னு இருக்காத மாமா. இதோ இங்க பாரு, இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே. ஆக்ஷன். ஹலோ மிஸ்டர். யோ இரியா, டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபுல் மூட்ல இருக்க. இப்போ இங்க ஒரு ட்ரெயின் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, ஒன் மினிட். மாமா இப்ப ஆக்ஷன். ஹலோ, அதுல ஃபிலிம் இல்ல. அட, ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? அதுல ஃபிலிம் இல்லங்க. அப்பவே ஏதோ போட்டியா? போட செல்லு, ஃபிலிம் இன்னும் போடல. என்னது போட்லியா? கொடுங்க அப்படி. ஏன்டா டேய், செல்லுக்கும் ஃபிலிமுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ எனக்கு ஆக்ஷன் சொல்றியா? பூவையா மாமா, கீழே தூக்கி போடுற. நீ எடுத்து பியானதான். ஓகே ஓகே. ஹலோ மிஸ் காத்தாடி, நேத்து விளக்கு இன்னைக்கு கோலமா? என்னது கையில நோட்ட வச்சுக்கிட்டு கோலம் போட்டு இருக்கீங்க? என்ன காப்பி எடுக்கிறீங்களா? நீ கொஞ்சம் அதுக்குள்ளயா புரிஞ்சிருச்சு. நேத்து என்கிட்ட போட்டோ கேட்டீங்கல்ல, இந்தாங்க. ஐயோ, கையில நோட்ட வச்சுட்டு எப்படி பாப்பீங்க? இப்ப பாருங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you very much. போட்டோ எந்த ஐடியா எந்த? சரி விடு. சரி, நான் இதுல இருந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? சச்சா, அதெல்லாம் கேக்கணுமா? சான்ஸ் இல்ல. என்னங்க நீங்க, ஒண்ணு இல்ல, எல்லாமே உங்களுக்கு தான், வெச்சுக்கோங்க. ஆமா, டோட்டல் நெகட்டிவ் ரைட்ஸ் உங்களுக்கு தான். கோலல போட்டாச்சு, முடிஞ்சதா? போயிட்டு வரேன், வாங்க. பாத்தியா மாமா,
உன் போட்டோ பார்த்ததுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு. நீ மட்டும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போட்டோ எடுத்து பார்த்தாங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. நந்தினி, இது நம்மமா ஸ்ரீராமஜன் எழுதுற மாதிரி ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு நோட்டு புழுக்க எழுதிருக்காங்க பாத்தியா? நான் சொன்ன பண்ணி நம்பவே இல்ல. நந்தினி உன்ன லவ் பண்றது கன்ஃபார்ம். மாமா, எனக்காக ஒரு தேவதை எங்கேயோ பிறந்திருப்பான்னு சொல்லுவல, அந்த தேவதை இந்த பொண்ணுதான் மாமா. ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 250 ரூபாய் ஆகும். 25 ரூபாய் கொடுக்கறதுக்கு அழுகுற. சரி பழமாதா, அம்மா என்ன சொன்னாங்க? நீ கத்துனது ஆஸ்திரேலியா வரைக்கும் கேட்டிருக்கோம், எனக்கு கேட்டிருக்கதா? மூடிட்டு வாடா காக்கா. கல்யாண் நல்லா இருக்கேப்பா? நல்லா இருக்கம்மா. எப்படா இருக்க கல்யாணங்க? என்னடா கல்யாணம்? என்னடா சங்கரா, வண்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? அங்க இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க காமாட்சி, கல்யாணோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. சரிங்க. வணக்கம். நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்க பையன் சொன்னா, நாங்களே வந்து உங்களை பார்க்கலாம்னு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபினா நம்ம நந்தினி கையால தான் குடிக்கணும். அவங்க கையால மட்டும் காஃபி வாங்கி குடிச்சா நம்ம வானத்துல அப்படியே பறந்து பறந்து புரிஞ்சிருச்சு. எங்க நந்தினியை காணும்? கோயிலுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. என் பையன் எப்பவும் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். எதிர் வீட்டுக்காரங்க ரொம்ப உதவியா இருக்காங்கன்னு. பசங்க தனியா இருக்கும் போது இது கூட செய்யலன்னா எப்படி? நந்தினியே வந்துட்டா. மாமாவோட அப்பா அம்மா வணக்கம். வணக்கம். இந்த எல்லாருக்கும் காஃபி கொடு. உட்காருமா. உங்களுக்கு நந்தினி எப்படி ஒரே பொண்ணு, எங்களுக்கும் அப்படிதான். கல்யாண் ஒரே பையன். அப்புறம் இவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாத நட்பு வச்சிருக்காங்க தவிர உங்க பையன் ரொம்ப நல்ல பையன். பாருங்க, தேவையில்லாம பேசுறவளை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். எங்க பையன் எந்த பொண்ணை பார்த்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவான். அது என்னமோ உங்க பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் உங்க பொண்ணும் எங்க பையனை விரும்புறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க பையன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தது நல்ல விஷயம்தான். அவனுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் எல்லா ஊர்லயும் நாங்க பொண்ணு தேடி பார்த்துட்டோம். ஆனா அவன் கைப்பிடிக்க போற பொண்ணு இங்கதான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதாவது கடவுள் கோலம் கோத்திரம் ஜாதகம் எல்லாம் பார்த்து கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டான். நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன் அவங்க கல்யாண விஷயம் தான் பேச வந்திருக்காங்கன்னா தயவு செஞ்சு எழுந்து வெளில போ சொல்லு. அதெல்லாம் அம்மா ப்ளீஸ், இப்ப நீ சொல்றியா இல்ல நானே சொல்லவா? நந்தினி, இது ரொம்ப நல்ல சம்பந்தம். இந்த மாதிரி சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காதம்மா. நந்தினி, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கல்யாண விஷயம் தான் பேச வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வெளியில போடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை.
அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான்னு சொன்னியடா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நந்தினி நில்லு. ஏன் இப்படி பண்ண? என் கல்யாணத்தை நினைச்சு அவங்க எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்க தெரியுமா? ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்ன? விருப்பம் இருந்தா தானே விருப்பம் இருக்குன்னு சொல்ல முடியும். தினமும் காஃபி டீனு உபசரிச்சுட்டு இருந்தியே, அதெல்லாம் விருப்பம் இல்லாம தான் செஞ்சியா? தினமும் வீட்டு வாசல்ல கோலம் போட்டியே, அத பண்ணது விருப்பம் இல்லாம தானா? ஒரு நாள் உங்க போட்டோ வேணும்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போனியே, அதுவும் விருப்பம் இல்லாம தானா? ஒரு நோட்டு ஃபுல்லா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எழுதி கொண்டு வந்து கொடுத்தியே, அதுவும் விருப்பம் இல்லாம தான் பண்ணியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்தியே, அதை எதுக்கு பண்ண? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதுக்கு தான் கொடுத்த. வாரத்துக்கு ரெண்டு தடவை பொன்னாங்கண்ணி கீரை செஞ்சு கொடுத்தியே, அத பண்ணதும் என் மேல விருப்பம் இல்லாம தானா? பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், அதுக்காக தான். அதுக்காக தான் செஞ்சு கொடுத்தியா? தலைக்கு சீக்கா தேய்ச்சிக்காதீங்கன்னு கடலை மாவு அரைச்சு அரைச்சு கொண்டு வந்து கொடுத்தியே, அதை பண்ணது? தலைக்கு சீக்கா தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கணுதா? கண்ணு எரியக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்ற உனக்கு என் இதயம் எரியறது புரியலையா? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தியே, எதுக்கு? நீங்க பாருங்க, நான் இதெல்லாம் பண்ணது ஒரு மரியாதைக்காக தான், காதலுக்காக இல்ல. அப்படினா உங்க மனசுல காதலே இல்லையா? இருக்கு, அது ஒருத்தருக்காக தான், அவருக்காக மட்டும்தான். வாழ்க்கையில எப்பவுமே நாம நினைச்சதெல்லாம் நடந்துடாது, அதுக்கெல்லாம் மனசுடைஞ்சிடக்கூடாது. இங்க பாரு, இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. அந்த கடவுள் உனக்காக எழுதி வச்சிருக்கிற தேவதை இந்த பொண்ணு இல்லப்பா, அவளை மறந்துருப்பா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கலாம். வா. கல்யாண், இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா. நீ கஷ்டப்பட்டினா என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா. நளினி, நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு நிச்சயமா கிடைப்பாமா. கிளம்புறோம், வா. போயிட்டு வரேன்ப்பா. அப்பா அம்மா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது, உனக்கு மனசு சரியில்லைன்னா உன்னை கூட அவங்க ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னது கரெக்டா மாமா? வா, இந்த ஊரை விட்டே போயிடலாம். இவரை பாக்குறதுக்காக நான் இந்த போட்டோஸை வாங்கல. இத்தனை நாள் நான் இந்த போட்டோல பார்த்தது உங்களை இல்ல. வாழ்க்கையில நமக்காக யாரோ ஒருத்தர் எங்கேயோ பிறந்திருப்பாங்க,
நமக்காக காத்துட்டு இருப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் பொண்ணுங்க நடக்கும்போது கூட தரைய பார்த்து நடப்பாங்க. ஏன் தெரியுமா? வேற யாரும் நம்மளை பாத்திர கூடாதுன்றதுக்காக தான். சிரிக்கும் போது கூட சத்தம் இல்லாம சிரிப்பாங்க. வேற யாரும் நம்மளை பாத்திர கூடாதுன்றதுக்காக. நானும் அப்படிதான் இருந்தேன், அப்படிதான் நடந்தேன். அவரை பாக்குற வரைக்கும் சில பேரை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா முதல் தடவை அவரை பார்க்கும்போது 100 வருஷம் பழகின மாதிரி இருந்தது. அவர் நட, அவர் பேச்சு, அவர் பார்வை, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவரை மாதிரி யாருமே கிடையாது. அம்மா, அந்த கடவுள் உன்ன 100 வருஷம் நல்லா வச்சிருக்கட்டும். Thank you, mommy. Hi, dad. Hey. வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன் டாடி. உங்க ஆசீர்வாதத்தாலையும் பாரத மாதாவோட அருளாலையும் லைஃப் ஸ்மூத்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கு டாடி. ஜாலியா இருக்க. வெரி குட். ஏங்க, வந்தவனை இப்படியே புடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டாம். நான் எங்கடி புடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை? நீ போப்பா, போய் கை கால் கழுவிட்டு வா, உனக்கு புடிச்ச சாப்பாடு செஞ்சு. அப்படியா? இப்போ உடனே வந்துடுறேன். என்னங்க, நீங்களும் தட்டை எடுங்க, உங்களுக்கு பரிமாறிடுறேன். எனக்கு என்னமா, நான் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன். முதல்ல அவனுக்கு பரிமாறு. இருப்பா, நானே ஓட்டி விடுறேன். சோரியா, என் கையால உனக்கு சாப்பாடு ஊட்டி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என்னமா நீ, நான் தான் வந்துட்டேன்ல, ஏமா அழறீங்க? அழாம என்னப்பா பண்றது? எனக்கு 2 பிள்ளைங்க இருந்திருந்தா, ஒருத்தனை நாட்டுக்காக அனுப்பிட்டு ஒருத்தனை வீட்டுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன். இந்த தாயோட கஷ்டம் உனக்கு எங்க புரிய போகுது? உங்க பையன் தேசத்துக்காக போராடுறது பிடிக்கலையா? மகன் தேசத்துக்காக போராடுறது எந்த தாய்க்கு தான் பிடிக்காது சொல்லு. நீ தேசத்துக்காக சேவை செய், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளை என்கிட்ட விட்டுட்டு போ. அவ எங்களுக்கு மகளா இருந்து பாத்துப்பா. அப்புறம் உன்னோட பையனும் தேசத்துக்காக சேவை செய்வான்ல. அவ்வளவுதானே? இந்த தடவை உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுறேன். உன்னோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். ஒவ்வொரு தடவை நீ இங்க வரும்போதும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திட்டு போயிடுற. இங்க பாரு, இந்த தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கப்பா. ஒரு வழியா ஒத்துக்கிட்டாமா? இவன் மறுபடியும் மனசு மாறதுக்குள்ள இவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட வச்சிடணும். டே, இங்க பாரு, நம்ம புரோக்கர் இந்த போட்டோவை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி பாக்க சொன்னாரு. என்னப்பா நீங்க, நீங்க பார்த்தா போதாதா? ஐயோ வேண்டாம்ப்பா, அப்புறம் பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, வாய் கோணையா இருக்கு, கண்ணு நொல்ல கண்ணா இருக்குன்னு ஏன் உயிரை எடுப்ப? இந்தா நீயே பாரு. எதுக்கும் நீ இன்னைக்கு ஒரு தடவை நேர்ல போய் பொண்ண பாத்துட்டு வந்திருப்பா. இன்னைக்கேவா? இன்னைக்கே, இப்பவே, ரைட்? Hey!
எவன்டா இங்க தூங்கிட்டு இருக்கிறது? ஏய் எந்திரா, எந்திரானா? ஊர் வந்துடுச்சா? ஊர் வரல, நாங்க தானே வந்திருக்கோம். நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எடுறா படத்தடுறா. ஏய் செயின கழட்றா. ஓகே ஓகே விடுறா. ஓகே தானே? ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்ட, ஆனா ஒன்ன மட்டும் மறந்துட்ட. என்ன அது? நீ எங்க வேணாலும் அடி, ஆனா இங்க மட்டும் அடிக்காத. எதுக்கு? எதுக்குதான்? அழகா இருக்கிற எல்லாமே எப்பவும் அழகா இருக்கிறவங்க கிட்டதான் இருக்கணும். இட்ஸ் ஃபார் யூ. தேங்க்ஸ். நந்தினி, உன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹீரோ சார், வாங்க போலாம். இல்ல வேண்டாம், நான் வந்த வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. பாரு பாரு, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? பின்ன உன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. தெரியலப்பா. என்னமா போ, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு. என்னமா நீ, உன்
பையனை பாக்குறதுக்காக நாங்க 10 மைல் தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இப்படி தலைய குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கியம்மா, நிமிந்து பாருமா. பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கா? SSLC பாஸ் பண்ணிருக்கா. SSLC படிச்சிருக்கா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். எங்க பாப்போம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா? அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சது? வாஸ்கோ டி காமா. கரெக்ட். பொண்ணு ரொம்ப புத்திசாலி. ஏங்க என்ன புத்திசாலி பொண்ணுன்னு சொல்றீங்க? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ். அந்த பொண்ணு சொன்னது தப்புங்க. யோ, அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சா நமக்கு என்னையா? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது பாயிண்ட். ஹே, அதுக்கு தான் சொல்றது பொண்ணு பார்க்கறதுக்கு ஸ்கூல் டீச்சர் எல்லாம் கூட கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு. நாங்க பொண்ணை போட்டோல பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் 2 நாள்ல என் பையன் வந்துருவான். உடனடியா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். அப்படியே செஞ்சிடலாம். அப்போ நாங்க கிளம்புறோம். ஆமா, கொஞ்சம் இப்படி வா. அமெரிக்காவை கண்டுபிடிச்சது வாஸ்கோ டி காமா இல்லையாம்மா, கொலம்பஸா. என் பையன் வந்து கேட்டான்னா இதையே சொல்லு. இன்னும் 2 நாள்ல என் பையன் வந்துருவான். அவன் வர்ற வரைக்கும் அவன் போட்டோவை நீ பார்த்துக்கிட்டே இரு. நாங்க வரங்க. கடவுளே, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்கணும். எங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு பாலபிஷேகம் பண்றேன், 100 தோப்பக்கரணம் போடுறேன். மாப்பிள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிடிச்சிருக்கணும் கடவுளே. ஓகேவா? ஓய், உன்னதான் கேக்குறேன், நான் உனக்கு ஓகேவா? ஆனா எனக்கு உன்ன பிடிக்கல, நிஜமாவே பிடிக்கல. பின்னென்ன, ஏன் இப்படி முடிய விரிச்சு போட்டிருக்க? லட்சணமா தலைய பின்னி பூ வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காதுல சின்னதா தோடு போட்டிருக்க. பேட், வெரி பேட். இதுக்கு பதிலா அது போட்டுக்கலாம்ல, அது ஏதோ சொல்லுவாங்களே பெருசு பெருசா, ஆ ஜிமிக்கி. அத நீ போட்டுக்கிட்டு நடந்து வந்தா எவ்வளவு அழகா இருக்கும். இந்த மூக்கு சப்பையா அசிங்கமா இல்ல, சும்மா குண்டா அழகா இருக்கு. அதுல ஒரு சின்ன மூக்குத்தி போட்டா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கண்ணத்துக்கு கீழே ஒரு சின்னதா பொட்டு வச்சா எக்ஸலண்டா இருக்கும். ஏய் ஏய் ஏய், 1 நிமிஷம் நில்லு. இது வரைக்கும் எனக்கு பிடிக்காதத சொன்னேன், இப்போ எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்றேன். சிரிக்கும் போது செவக்கிற உன்னோட கண்ணும், வெக்கப்படும் போது உன்னோட இந்த கண்ணு, மௌனமா இருக்கும் போது உன்னோட இந்த உதடு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தேவதே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நீ இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? ச்சே, நானும் பண்ணதில்ல. ஆக்சுவலா எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, நான் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள எங்க அப்பா அம்மா உன்ன ஓகே பண்ணிட்டாங்க. நீயும் நல்லதா இருக்க, நாம ஒண்ணு பண்ணலாமா? நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் லவ் பண்ணக்கூடாது? ஏய் நந்தினி, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கும்போது பிபி சுகர் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. நீங்க என்ன ஞாபகம் இல்லையா? ஓ,
நான் போட்டோல இருந்த மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன். நீங்களா? இன்னும் ரெண்டு நாள் ஆகும் நினைச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க, நல்லதா போச்சு. வாமா குடு, குடிங்க. அட சக்கரையே இல்ல. ஐயோ இருக்குதப்பா, ஏன் காஃபில இல்ல? ரெண்டுத்துல இருந்தாலும் சக்கரை போட்ட. அப்போ நான் போய் சொல்றேனா? இந்தா குடிச்சு பாரு. இருக்கே. இருக்கா? எங்க குடு பாப்போம். இருக்குல்ல. அப்ப இல்ல அங்கிள். அங்கிள் காஃபியும் நல்லா இருக்கு, உங்க பொண்ணும் நல்லா இருக்காங்க. இப்போ விஷயத்துக்கு வரலாமா? கார்கில் வார்ல நான் சண்டை போட்டு இருந்தாலும் என் கை காலு கண்ணு எல்லாம் நல்லா இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் நான் கேட்டேனாப்பா. நீங்க கேட்காதது காமன், நான் சொல்றது வெரைட்டி. நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு ஆட தெரியுமா, சமைக்க தெரியுமா, கை நல்லா இருக்கா, கால் நல்லா இருக்கான்னு கேட்போம். ஆனா இந்த ஆம்பளைங்களை மட்டும் யாரும் கேக்குறதே இல்ல. ஏதாவது சந்தேகம் இருக்கும்ல? என் ஹைட்டும் வெயிட்டும் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டாவது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரிப்பா நான் வரேன் அங்கிள். பாப்பா வரேன். பாய். நான் பார்க்க அழகா இருக்கேனா? நல்லா இருக்கு. இந்த முகத்தி அழகா இருக்கா? பியூட்டிஃபுல். இந்த ஜிமிக்கி எக்ஸலன்ட். இந்த மச்சோ எக்ஸ்ட்ராடினரி. எல்லாம் சரி, ஆனா ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லல ப்ளீஸ். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே நம்ம மீட் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட விடாம தினமும் நம்ம மீட் பண்றோம். என்னைக்காவது ஒரு நாள் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கியா? உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எனக்கு ஒன்னும் புரியல. நான் நல்லா சமைப்பேன், துணியும் நல்லா துவைப்பேன், கோலம் கூட நல்லா போடுவேன். குடும்பம் நடத்துறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா போதுமா? சரி விடு, உனக்கு கேரம் விளையாட தெரியுமா? நொண்டி விளையாட தெரியும். நொண்டி விளையாட தெரியுமா? உனக்கு கார்ட்ஸ் ஆட தெரியுமா? பிளைன் கார்ட்ஸ். அதான் ரம்மி ரம்மி இப்படி விளையாடுவாங்க. ஐயோ தப்பு தப்பு. சரி போட்டோம், அட்லீஸ்ட் காத்தாடியாவது விட தெரியுமா? கோலி. கில்லி விளையாட தெரியுமா? பம்பரம் விளையாட தெரியுமா? தெரியாது. சூரியகுமார் மோசம் போயிட்டேடா, ஏமாந்துட்டேடா. ஐயோ கத்துக்கிறேன். என்னத்த? நீங்க சொல்லி கொடுத்தா எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். ஆ சீக்கிரம் சீக்கிரம் புடி புடி புடி. ஹாய். ஆ ஒரு வழியா பம்பரமும் கத்துக்கிட்டாச்சு. நந்தினி இப்பவாது ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ் நந்தினி. சொல்ல மாட்டியா? ஓகே நானே சொல்றேன். நந்தினி ஐ லவ் யூ. ஐயோ இந்த வெக்கம் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஐ லவ் யூ. இந்த சிரிப்பு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஐ லவ் யூ. ஏய் நந்தினி பாத்து, இப்ப ஓடிட்டு இருக்கல அதுக்கு ஒரு ஐ லவ் யூ. அது மட்டும் இல்ல, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன். ஆமா நான் உன்ன மட்டும் தான் காதலிப்பேன். அடுத்த வாரம் நம்ம ஊர்ல கோயில் திருவிழா இருக்கு, அதனால நம்ம வீட்டுல விருந்து வச்சிருக்கோம். அதனால மறக்காம நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும் சம்பந்தி. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வராம விட்டுருவோமா? வந்து கைகள் கழுவிக்கோங்க, சாப்பிடலாம். ஐயோ வேண்டாம்மா, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். போய் காஃபியாவது எடுத்துட்டு வந்து குடுமா. இல்ல வேண்டாமா, எதுவும் வேண்டாம். வர்ற வழியில சொந்தக்காரங்க வீட்டுல காபி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா இருக்குமா. நீங்க கண்டிப்பா வந்துடணும், நீங்க வருவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். வரட்டுமாமா? அப்புறம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வராம இருந்துடாதீங்க சம்பந்தி, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. அவனும் கண்டிப்பா வருவான். மழை வர மாதிரி இருக்கு, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி நான் போயிட்டு வரேன் சம்பந்தி. போயிட்டு வாங்க. என்னங்க சனிக்கிழமை நாத்து நடுற வேலையெல்லாம் முடிஞ்சிடும்ல? முடியலன்னா என்ன? இப்போ இல்ல,
ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தி வீட்டுக்கு விருந்துக்கு போலான்னு தான். சம்பந்தியா? என்னடி சம்பந்தியாவன், நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு, நீ எவ்வளவு பாசமா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ற, சாப்பிடாம போறான், ஒரு டம்ளர் காஃபி சாப்பிடுன்னு சொன்னா அது கூட வேண்டாங்கிறான். நம்ம அவங்க வீட்டுல பொண்ணுதான் பாத்திருக்கோம், இன்னும் கல்யாணம் நடக்கல, புரியுதா? சூர்யா, சூர்யா இங்க இருக்கியா? திருவிழாவுக்கு போறேன், விசேஷத்துக்கு போறேன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு மட்டும் நீ போறது எனக்கு தெரிஞ்சது, கொண்டே போட்டுருவேன். ஆமா அம்மா, அப்பாவுக்கு எதுவும் பிபி இருக்கா? எனக்கு என்னப்பா தெரியும், பாவம்பா சம்பந்தி அவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டுருக்காரு, நம்ம போகலன்னா நல்லா இருக்குமா? அம்மா நீயாவது அப்பா கிட்ட சொல்லு. ஐயோ என்னால முடியாதுப்பா, எனக்கு கொன்னே போட்டுருவாரு. ச்சே, நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிடுவோமோ? ஐயோ வாங்க, வணக்கம் வணக்கம். என்னங்க இது, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, சம்பந்தி வீட்டுல மட்டும் யாரும் வரல. நானே நேர்ல போய் எல்லாரையும் குடும்பத்தோட வரணும்னு தானே சொல்லிட்டு வந்தேன். என்னடி யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யாரையும் இல்லடி. அதோ சம்பந்தி வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. வணக்கம் சம்பந்தி, வாங்க. என்ன நீங்க மட்டும் தனியா? நானு அவங்களை கூப்பிட்டேன், அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கா? எனக்கும் வேலை இருந்துச்சு, யாருமே வராம இருக்க கூடாது, அதுக்காக தான் நான் வந்தேன். நீங்களாவது வந்தீங்களே, வாங்க சம்பந்தி, வாங்க. நாங்க உள்ள போறோம். சரிங்கடி. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சுல? ஆ முடிஞ்சிச்சுங்க. எல்லாத்தையும் சீக்கிரமா முடிங்க. ஆ சரிங்க, போங்க போங்க. ஆ சரிங்க, போங்க. என்னங்க சம்பந்தி அம்மா வராங்க. ஓ வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காரரும் என் பையனும் ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்காங்க, அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். யாரும் வரலையேன்னு கவலைப்படுறேன். நீங்களாவது வந்தீங்களே, நல்லதா போச்சு. வாங்க வாங்கம்மா. சமையல்காரங்க மாத்திருவாங்க, நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு. அவர் வந்துட்டாரு. ஓ வணக்கம். நான் மட்டும் தான் வந்தேன். அது வந்து அப்பா அம்மா? தெரியும் தெரியும. தெரியுமா? அதான் உங்க அப்பா அம்மா அர்ஜென்ட்டா வெளியூர் போயிருக்காங்க, உங்களுக்கு மனசு கேட்காம நீங்க வந்திருக்கீங்க, அதானே? யூ ஆர் ரைட். அது சரி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எல்லாருக்குமே தெரியும். அப்படிதானப்பா? மாப்பிள்ளை உள்ள கூட்டு போமா? வாங்க மாப்பிள்ளை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க நந்தினி, மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போ. என்னங்க கொஞ்சம் வாங்க. என்னம்மா? என்னங்க இது, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சம்பந்தி வீட்டுல இருந்து தனித்தனியா வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வந்திருக்காங்க. அவங்க போற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம நாம பாத்துக்கணும். சரிங்க. ஒழுங்கா தர தரைய பாத்து நடரா. இடிச்சுட்டு முளைக்கிறான் பாரு, திருட்டு பய மாதிரி. எல்லாத்தையும் எடுத்துங்கடா, சீக்கிரம் எடுத்துங்கடா. யாவனும் உருப்படி கிடையாது, ஒரு வேலையும் செய்யற கிடையாது. ஏய் வா 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 வா, இப்படி வாயங்க. என்னண்ணா இலை வாங்கிட்டு வந்தியா? என்ன இல்ல, வாழலையா தேக்கலையா? என்னடா கொழுப்பா, என்கிட்ட வா. நான் கேட்டது வெத்தலை. இங்க பாரா, மட்டன்ல சிக்கனை போட்டாலும் சரி, சிக்கன்ல மட்டனை போட்டாலும் சரி, உப்பு காரம் மட்டும் கரெக்டா போட்டதுக்கு மறந்துடாத, புரியுதா? சாப்பாடு விஷயத்துல மட்டும் ஏதாவது தப்பு தண்டனை நடந்துச்சு, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை போயிடும். ஞாபகம் போடானா? ஏன் இத போய் இவ்ளோ அரைஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? ஏ சுபு வாங்க, இந்த காயெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. அப்படியா? சொல்லுங்கம்மா. டேய் இவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, இப்போ எடுத்துட்டு வரேன். நமக்கு சம்பந்தியாக போறவங்க. அப்படியா? வணக்கம்மா. வணக்கம்ப்பா. என் வீட்டுக்காருக்கும் என் பையனுக்கும் இங்க வரணும்னு தான் ஆசை, ஆனா வெளியூர்ல வேலை இருந்துச்சு, அதனாலதான் நான் இல்ல. பரவாயில்லங்க, நீங்களாவது வந்தீங்களே, அதுவே பெரிய சந்தோஷம். ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ரெண்டு சம்பந்தமா? மூடுற வாய. நம்ம நந்தினிக்கு பார்த்தது ஒரே சம்பந்தம் தான், அது இவங்கதான். பைத்திய மாதிரி ஏதாவது வளர்ந்துட்டு இருக்காத, குடு கொள்றீங்க சார். சரி குடுக்கறேம்மா, இந்தாங்க. என்ன நடக்குதுங்க? நம்ம வீட்டு மானம் கப்பல் ஏற போகுது. ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, ரெண்டு இடத்துல எப்படிங்க சம்பந்தம் பண்ண முடியும் சொல்லுங்க. என்னடா உளறற? ஐயோ ஐயா, நீங்க இவர்கிட்ட சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க, அங்க என்னடா அம்மா இன்னொரு சம்பந்தம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எங்க போய்ங்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போடா. அப்படினா அங்க இருக்காங்களே சம்பந்தி, அவங்களை கூட்டிட்டு வந்து விட்டு அறிமுகப்படுத்துங்க. போடுங்க சம்பந்தி. ஐயோ
நான் காடை போடுங்கன்னு சொன்னா நீங்க அவனை கண்ணத்துல போட்டுட்டீங்களா சம்பந்தி? இல்ல, பாயசத்துல வெல்லம் போட்டாங்கன்னு சொல்றான். நீங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களோன்னு தான். அதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா தானே இருக்கும். அப்படியா? நல்லா இருக்க மாட்டா. இருந்தாலும் நீ கோவப்படும் போது அழகாதான் இருக்க. அட, இது என்ன? என்னோட போட்டோல கண்ணை மட்டும் கட் பண்ணி தனியா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்க. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா என் முகம் நல்லா இல்லைன்னு சொல்ல? உங்க முகம் எனக்கு பிடிக்கும். அதை விட ரொம்ப பிடிச்சது உங்க கண்ணு தான். உங்க கண்ணை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் அந்த கண்ணை பார்த்தாவது ஐ லவ் யூன்னு சொல்லலாம்ல. அது நந்தினி, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சொல்ல. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய் 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 நந்தினி, ஏய் ஏய் நில்லு நில்லு நில்லு. ஐயோ, ஏமா இப்படி ஓடி வரீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ இப்படி கண்ணத்துல கை வச்சிட்டு வர? அது தலையில கை வச்ச எண்ணெய் ஆயிடும்ல, அதனாலதான். பரவாயில்ல, உங்க ஊர்ல கூட ஜோக் அடிக்கிறாங்க. இவருதான் சுபன், எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் இவருதான் பாத்துப்பாரு. ஹாய், ப்ளீஸ் டு மீட் யூ. கண்ணத்துல ஒண்ணு விழுந்ததுக்கு அப்புறம் மீட் யூ. அம்மா, இவர் யாரு? என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குற? இவருதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. மாப்பிள்ளையா? ஒன்னு ரெண்டு மூணு, இன்னும் ரெண்டு பேர் வந்தா பஞ்ச பாண்டவர்கள் ஆயிருவாங்களே. இந்த அடைக்கு நான் வரல. ஐயா ஐயா ஐயா, நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஏதோ ஆயிடுச்சுங்கய்யா. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு சம்பந்தம் தனித்தனியா பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அங்க உங்க பொண்ணு ஒரு சம்பந்தம் பேசிருக்காங்க, இங்க அம்மா என்னடா அவங்க ஒரு சம்பந்தம் பேசிருக்காங்க, நீங்க ஒரு சம்பந்தம் பேசி வச்சிருக்கீங்களா? என்னையா நடக்குதுங்க? எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கீங்கய்யா. ஐயோ, போடுங்க. புரியலையா? ஐயோ, மறுபடியும் எதுக்காக அவனை அடிச்சுங்க சம்பந்தி? இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் லூசா. லூசா? ஐயோ பாவம், போய் ஏதாவது வேலையை பாருப்பா. போப்பா, போ போடா. லூசுன்னு சொன்ன வந்ததுல இருந்து எதுவுமே குடிக்கல. இந்த பாயாசத்தையாவது குடிங்க. அங்க முதல் பந்தியே ஆரம்பிச்சிருச்சு. என்னது, முதல் பந்தி ஆரம்பிச்சிருச்சா? நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சாப்பிடுறீங்களா? முதல் பந்தியில சாப்பிடுற பழக்கம் என் ஃபேமிலிக்கே இல்ல. நான் சாப்பாடு பரிமாறணும். அதுக்கு இல்லங்க, பரிமாறறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஏன் போறீங்க? இல்ல, நான் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே. நம்ம வீட்டுல வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? புரியுதா? அதுக்குதான். இப்ப என்ன, நீ சாப்பிடணுமா? வா போலாம். ஐயோ, அந்த பக்கம் போகாதீங்க. சரி, இந்த பக்கம் போலாம். நீயா? நானே தான். ஆமா, அவர் எதுக்காக உன்னை அடிச்சாரு? அதையே கேக்குறீங்க? ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு மூணு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை நான் என்னன்னு சொல்ல? அவரா இருக்கிறதுனால ஒரே அடியோட விட்டுட்டாரு. இதே நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டுருப்பேன். குழம்புத்துவா? ஐயா, நான் சொன்னது நீங்க நம்பலையில. அங்க பாருங்க, மூணாவது சம்பந்தம் சொன்ன, அது அவர் தான். தாத்தா, குழம்புத்துவா? ஏன் பேசு இல்லையா? ஏன் இல்ல, நல்லி இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஓடுப்பா, நல்லி நம்ம கடிச்சு பண்ணிடுவேன். ஆமா, அவர் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? சும்மாறியா? ஐயா ஐயா, இலை கீழே வைங்க, சாப்பிட வேண்டாம். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், போயா. வண்டியில உட்காந்துட்டு அப்புறம் சாப்பிடறேன்னு என்னங்க அர்த்தம்? கீழே வைங்கயா. உங்களுக்கு பரிமாறாம அப்புறம் எங்களுக்கு சாப்பாடு வராது. எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு மூணு சம்பந்தம் எப்படி பேச முடியும்? ஐயா, குழம்புத்தவா? ஊத்துப்பா, எலும்பு போடுப்பா. சார், எனக்கு இந்த குடும்பத்து மேல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு சார். என்ன? ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு மூணு சம்பந்தம் பேசுறாங்க சார. மூணு மாப்பிள்ளைங்க, அதுல முதல் மாப்பிள்ளையோட அப்பா இவர் தான். தம்பி 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 தம்பி, எனக்கு குழம்புத்தவா இல்லையா? அட, என்ன தம்பி நீங்க, குழம்பு யார் ஊத்துவா? உங்க அப்படா வந்து ஊத்துவா? இவர் எதுக்கு இப்ப குரங்கு மாதிரி பாக்குறாரு? நீங்க சாப்பிடுங்க ஐயா. ஒழுங்க வாய முடிச்சு சாப்பிடு. வாங்க வாங்க, போய் சாப்பிடலாம். நந்தினி, நந்தினி. ஓ மை காட், என்னாச்சு? என்ன ஆச்சா? பரிமாற போய் எங்க அப்பா கிட்ட மாட்டிட்டேன். அதுக்குதான் போகாதீங்கன்னு சொன்னேன். போகாதேன்னு சொன்னேன், அங்க எங்க அப்பா இருக்காருன்னு சொன்னியா? ச்சே, சரி விடு, அட்லீஸ்ட் இப்பவாவது ஐ லவ் யூ சொல்லலாம்ல. நந்தினி, வந்துட்டேமா. என்ன வேணும்னு கேளுங்க, தைரியமா கேளுங்க.
வெக்கப்படாம தைரியமா கேளுங்க. தைரியமா கேளுங்க. ஹலோ தைரியம், கம் ஹியர். என்னண்ணா உட்காரு, தைரியமா கேட்கலாமா? கேளுங்கண்ணா, என்ன வேணாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேளுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வாரம் உன் பொண்டாட்டி இவங்க கூட ஓடி போயிட்டாலுமே வந்துட்டாளா? ஐயா, தைரியமா கேட்க சொன்னா கேட்டா பதில் சொல்ல தைரியமே இல்லை. என்ன மனுஷங்களோ என்ன ஜென்மங்களோ. முடி சாப்பிட்ற. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் சாப்பாட்டில் மட்டும் குறைய வைக்க மாட்டாங்க. நீங்க எந்திரிக்க போறீங்களா இல்ல ரெண்டாவது பந்தியில கன்டினியூ பண்ண போறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், என்னது? பாயாசம் கொண்டு வந்து ஊத்து. ஐயோ, என்ன பாயாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்து வைங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி. ஓ, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது மாப்பிளையோட அம்மாவே, கொஞ்சம் மோத்த கட்டுங்க ப்ளீஸ். பரவாயில்ல பரவாயில்ல, நானே திருப்பிக்கிறேன். வாங்கம்மா, வாங்க வாங்க, இருக்கட்டும், பரவாயில்ல, வாங்க. உங்களுக்கு இவரை அறிமுகப்படுத்துறேன். வாங்க, இவர் முதல் மாப்பிளையோட அப்பா. ஐயா, இவங்க ரெண்டாவது மாப்பிளையோட அம்மா. இங்க பாருங்க, நாலு பண்ண உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல, அதான் சொல்லிட்டேன். ஏன் வேலை முடிஞ்சது, நான் வரேன். டோ 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 டோ. ஏய், நில்லுடி, வா இப்படி. இந்த இளைய யாரு? உன் புருஷன் வந்து எடுப்பானா? எடு. வீட்டுக்கு பெரிய மனுஷனா? ஆயிரம் தடவை சொன்ன, அந்த வீட்டு விருந்துக்கு போகக்கூடாதுன்னு. இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு என் பேச்ச கேட்கல. அங்க போய் எனக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டீங்க. நீ என்னடானா, ஏதோ சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி போய் எச்சலைய வாரி வாரி எடுத்துக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருக்க. இங்க மட்டும் என்ன வாழ்தா? பாயசம் நல்லா இருக்கு, பாயசம் நல்லா இருக்குன்னு ஊத்தி ஊத்தி குடிக்கலையா? இவன் என்னடானா, சர்வர் மாதிரி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கான். அவனை கேக்குறத விட்டுட்டு என்ன வந்து ஏதோ பரிமாறிட்டா, அதுக்கு போய் எப்படி கத்திட்டு இருக்கீங்க? நாம ஒண்ணு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போகலையே. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, இன்னொரு தடவை பாக்கலாமேனு தான் ஆசைப்பட்டு போனேன். நான் மட்டும் என்ன, பாயசம் குடிக்கிறதுக்கா போனேன்? நான் போனதும் அதுக்குதான். என்னங்க, நாம பொண்ணு மட்டும்தான் பாத்துட்டு வந்திருக்கோம், இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல. அந்த பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நாம இப்படியே நாளை கடத்திக்கிட்டு இருந்தா அவங்க வேற எங்கேயாவது சம்மந்தம் பண்ணிடுவாங்க. என்னங்க, நீங்க அங்க போய் சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாப்பா, நீங்க உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இம்மிடியா கல்யாணம். அவசரப்படாதடா, ஜோசியர் தேதி குறிக்கட்டும். என்னமாப்பா, தேங்க்யூமா. ஓம் மகா கணாதிபதியே நமஹ, ஓம் மகாவிஷ்ணுவே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் சர்வதர்மான் பரித்யேபியோ மாமேகம் சரணம் வஹ, அஹம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்யஹ. சிவசாமி காமாட்சி குடும்பத்தை சேர்ந்த மூத்த குமாரியான நந்தினிக்கும், சுகுமா ஸ்ரீபிரியா குடும்பத்தை சேர்ந்த மூத்த குமாரனான சூரியகுமாருக்கும் திருமணம் நடத்தி வைக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. குடும்பத்தனமா இருக்காருடி. எனக்கு தெரியும், அவர் பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோடி. நான் வேணா விசாரிச்சு சொல்லட்டுமா? எனக்கு அவரை பத்தி தெரியும்டி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். எங்க போனாரு? எங்க போனாரு? பையன் எப்படி? ரொம்ப நல்லவர். கொஞ்சம் கருப்பா இருக்கார்ல? எனக்கு கருப்புனா பிடிக்கும். இட்ஸ் ஓகே, அதுக்கே கோவப்படுற. நீ என்னதான் சொல்லுடி, அவன் உனக்கு கரெக்டான மேட்சே இல்ல. மீனா, வாய் முடு. ஐயோ, முதல்ல இங்க இருந்து போங்க. போக மாட்டேன். சூர்யா எங்க? இங்கதான், எங்கயோ அங்க பாருங்க. ஏய் சூர்யா, அப்பா நான் இங்க இல்ல. அம்மா, அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. அவர் இங்க இல்ல மாமா. அம்மா, அவன் பின்னாடிதான் இருக்கான்னு தெரியுமா? நீயே கூட்டிட்டு வாமா. அப்பா, சூரியகுமார் பாப்பா, கொஞ்சம் இறங்கி வாப்பா. ஐயா, எங்கடா கூட்டிட்டு போறேன்?
சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். என்ன சதீஷ், நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கு சார். பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மாசம் 14ஆம் தேதி எனக்கு கல்யாணம், மறக்காம வந்துரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராமா? என்ன இன்விடேஷன் கொடுத்து முடிக்கல, அதுக்குள்ள விஷ் பண்ணி டெலிகிராமா? போயிட்டு வரேன் சார். ஓகே. சூர்யா, என்னப்பா இப்போ இப்படி சொல்ற? கல்யாண பத்திரிகையை ஊரெல்லாம் கொடுத்தாச்சுப்பா, கல்யாண தேதியும் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ போய் கார்கில் வாருக்கு போறேங்கிற? போய் தான் பார்க்கணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன்னை இந்த வீட்டில இருந்து வெளியே போக விட மாட்டேன். சம்பந்தி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? சூர்யா, இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியடா. அம்மா, உங்களுக்கு முன்னாடியே நான் பாரத மாதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு தாயும் வேணும், தாய் நாடும் வேணும். அவரை தடுக்காதீங்க. அவர் தான் 2 மாசத்துல திரும்பி வந்துருவேன் சொல்றாருல்ல. இந்த மாசம் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னும் 2 மாசம் தள்ளி போக போகுது. அப்போ நீங்க என் சம்பந்தி இல்லையா, இல்ல இவர் தான் என் மாப்பிள்ள இல்லையா? என்ன சம்பந்தி? 2 மாசம் இல்ல 20 மாசம் ஆனாலும் காத்துட்டு இருப்போம். அப்போ நீங்க தான் என் சம்பந்தி, இவர் தான் என் மாப்பிள்ள. இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. மாப்பிள, நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அங்கிள். நான் போயிட்டு இங்க பாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், என்னது மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி கண்ணில் கண்ணீரா? நீ தான் தைரியமாக வழி அனுப்பணும். ஏன்னா உன்னோட காதல் தான் என்னோட சக்தி. நான் போயிட்டு வரேன். ஸ்டேஷன் வரைக்கும் நானும் உங்க கூட வரட்டுமா? நீங்க போகும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா கேளுங்க, தேசிய கொடிடா.
எப்பவுமே இந்த கொடி பறந்துகிட்டே இருக்கணும்னு பார்டர்ல லட்சக்கணக்கான பேர் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கொடிய ஏதோ ஒரு புறம்போக்கு செத்துட்டாங்கிறதுக்காக கீழே இருக்க பாக்குறீங்களா? ஏய், தாய்க்கும் குழந்தைக்கும் உறவு வளர்க்கறது தொப்புள் கொடிதான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாம எல்லாரும் தலை வணங்கி ஜெய்கிந்துன்னு சொல்றது இந்த கொடிக்கு தாண்டா. அட்ரா சல்யூட். கமான். ஸ்டேஷன்ல என்கிட்ட ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, என்னது? அது சொல்லு சீக்கிரம். இங்க பாரு, டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்துடும். சொல்றேன். இப்ப நீ என்ன சொன்ன? ஒன்னு சொல்லலையே. இல்ல, நீ ஏதோ சொன்ன. எதுவும் சொல்லல. நந்தினி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை சொல்லு எனக்காக. நான் எதுவும் சொல்லல. இன்னும் ஒரு தடவை சொல்லு. இல்ல ப்ளீஸ். டேய், அங்க பாரு, லாரி நிக்குது. வலிய நீங்க பாக்கல. என் உயிரோட கலந்திருக்கிற அவர் உயிரை நீங்க பாக்கல. ஆக்சிடென்ட் ஆனப்போ எனக்கு சுயநினைவு இல்ல. அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணை திறந்தே பார்த்தேன். கண்ணை திறந்ததும் அவரு எங்கன்னு நான் கேட்டேன். இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியில் அவரோட முகத்தையாவது காட்டுங்கன்னு கேட்டேன். ஆனா அவங்க காட்டினது ரத்தத்துல நினைஞ்சிருந்த அவரோட சட்டையை மட்டும்தான். கண்ணாடி கண்ணல பட்டு ரெண்டு கண்ணும் தெரியாம போயிடுச்சு. ஆனா ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு, அவருக்கு மறுபடியும் கண்ணு கிடைச்சிருச்சு. தான் இந்த உலகத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, தான் கண்ணாவது இன்னொருத்தருக்கு உபயோகமா இருக்கட்டும்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவரு கண்ணை தானம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. அவருடைய கண்ணு தான் இந்த பேஷண்ட்டுக்கு வச்சிருக்காங்க. சிஸ்டர், அவரு வார்டுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா? சரிங்கம்மா. அதுக்கப்புறம் பேண்டேஜ் எப்போ உங்க கண்ணில் அந்த கழட்டு வாங்கன்னு தினமும் வந்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஒரு நாள் நான் வந்து பார்த்தப்போ நீங்க அங்க இல்ல. கேட்டதுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஏன் முதலையே சொல்லலன்னு கத்துன கதர்ன. உலகத்துல எனக்கு இருக்கிறது இந்த கண்கள் மட்டும்தான். அவங்க யாருக்குமே புரியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் ஞாபகமா என்கிட்ட இருந்தது நான் செவத்துல ஒட்டி வச்சிருந்த காத்தாடியில இருந்த கண்கள் மட்டும்தான். அதை பாக்குறதுக்காக நான் ஓடோடி வந்தேன். நந்தினி இங்க இருக்கமா? அம்மா என்னம்மா என்னாச்சு? அது நான் செவத்துல ஓட்டி வச்சிருந்தால அவரு கண்ணு அந்த காத்தாடிய காணமா? காலையில அங்கதான் இருந்தது. ஐயோ அங்க இல்ல, குழந்தைங்க அங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்க. நந்தினி நூலை விட போறேன், பத்திரமா புடிச்சுக்கோ. பொண்ணாவது வேற ஒருத்தனை காதலிப்பாளா? அவன் மனசார இன்னொருத்தனை எப்படி ஏத்துப்பான்? நான் உங்க மனச கஷ்டப்படுத்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் உங்க மனசுல நான் இருந்தா அந்த நினைப்ப தயவு செஞ்சு அழிச்சிருங்க. சுடுதண்ணி பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பொன்னங்கன்னு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். தலைக்கு சீயக்காய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கணும் தான். பாத்தியா மாமா, அவளுக்கு தேவையான கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒன்ன திருப்பி கொடுத்துட்டா. கண்ணால உருவாகிறதா இந்த காதல்? ஆனா
இன்னைக்கு என் கண்ணை இழந்து குருடாயிட்டா. காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நல்ல வாக்கு சொல்ல வீடு தேடி வந்திருக்கா சாமி, ஜக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்கா சாமி, ஜக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்கா. அவங்க என்ன சொல்றாங்க சாமி? இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வர போறதா நம்ம ஜக்கம்மா சொல்றா சாமி. அப்படின்னா தயவு செஞ்சு உள்ள வாங்க சாமி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது சாமி. சொல்லுங்க வாங்க. சொல்றேன் வாங்க 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 உள்ள வாங்க. ஐயோ சாமி, ஐயோ சாமி, சாமி ஐயோ சாமி, ஐயோ சாமி. இன்னொரு முறை இந்த ஏரியா பக்கம் அப்புறம் குடுகுடு படிக்கிறதுக்கு கை இல்லாம பண்ணிடுவேன். ஓடுறா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சூர்யாவனை பார்த்ததில்ல, ஆனா அவர் கண்ணால தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இறந்து போன சூர்யாவோட இடத்துல நான் இருந்து என் இடத்துல அவர் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இது வரைக்கும் என்னோட காதலை நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசித்தேன். ஆனால் உங்கள் கதையை கேட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நிழலாக இருந்து நீங்க மழையில நினையும் போது உங்களுக்கு ஒரு கொடையா இருந்து வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. காதலுங்கிறது பரிதாபத்தினால வரது கிடையாது. பரிதாபத்தால வந்தா அது காதல் கிடையாது. காதல்னா காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் காதலிச்சு சாயங்காலம் முடியறதில்ல. உண்மையான காதலுங்கிறது உயிர் இருக்கிற வரைக்கும் அழியாது. என் காதல் குழந்தைங்க விளையாடுற பொம்மை கிடையாது. அதை வச்சு விளையாடுறதுக்கும் அதை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கும் மனசளவில் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த உண்மையான உணர்வு உண்மையாக காதலிச்சா மட்டும்தான் தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அதை மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண உங்களை விரும்புற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அம்மா, எதிர் வீடு பூட்டி இருக்கு, அவர் வந்தார்னா இந்த லெட்டர் கொடுத்துறீங்களா? நினைச்சாலே கடுப்பா இருக்குல்ல. என்ன பண்றது? Thank you.
முன்னாடி. எங்க? ஓ எதிரில தான் இருக்கேன். எங்க இருக்கீங்க நந்தினி? இங்க. எங்க? முன்னாடி வா முன்னாடி. எங்க இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம். எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்களா? வா. எங்க? அப்படியே முன்னாடி வா. தோத்துட்டியா? ஐயோ பாவம். சரி நந்தினி, ஒருவேளை வாழ்க்கை முழுக்க கண்ணை கட்டிக்க சொன்னா என்ன பண்ணுவ? சரி, என்ன கண்ணை கட்டிப்ப? கண்ணு தெரியாம எப்படி பாப்ப, எப்படி நடப்ப, எப்படி போவ, எப்படி வருவ? கண்ணை கட்டிருக்கிறது எனக்கு தானே, உங்க கண்ணு தெரிஞ்சுதானே இருக்கும். அந்த கண்ணு என்ன வாழ வைக்காதா இல்ல காப்பாத்ததா? நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நான் பார்க்க என்ன இருக்கு? எனக்கு உங்க கண்களே போதும். சார் டெலிகிராம். டெலிகிராமா? இதுல ஒரு சைன் போடுங்க சார். என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது சார். சரி சாப்பிட்டாச்சா? போய் தான் சாப்பிடணும். அப்ப கிளம்புங்க. மாமா. என்னடா அம்மா சீரியஸா இருக்காங்க, உடனே கிளம்பி வா. அம்மாக்கு என்னடா? சரியில்லையே. எவ்வளோ? 35 ரூபா கொடுங்க. அந்த விளக்கு எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வைமா. சரிங்கம்மா. கொஞ்சம் தள்ளி வை. இந்த வாழை குலைய எங்க வைக்கிறது? உனக்கு எத்தனை தரம் சொல்றது, உள்ள கொண்டு போய் வை. அம்மா. கல்யாண் வந்துட்டியாப்பா? ஐயோ உடைச்சிட்டியா? உனக்கு எத்தனை தரம் சொல்றது, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போனேன், சீக்கிரமா கிளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. அம்மா கல்யாண் உங்களுக்கு என்னாச்சுமா? எனக்கு என்னப்பா ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன் பாரு. அப்ப நீ சீரியஸா இருக்கேன்னு டெலிகிராம் வந்துச்சு? ஆமாப்பா. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வரலனா? சீரியஸா இல்ல நல்லா இருக்க நான் டெலிகிராம் கொடுக்க முடியும்? கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? யாருக்கா? உங்க அப்பனுக்கு. எனக்கா? இங்க பாரு, நீயே போட்டோவை பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதுனல, அந்த பொண்ணுதான் உனக்கு நாங்க நிச்சயம் பண்ணிருக்கோம். சந்தோஷம் தானே? இங்க பாருங்க, நான் எந்த பொண்ணு போட்டோவையும் அனுப்பல, நான் எந்த லெட்டரும் எழுதவும் இல்ல. எழுதலையா? இரு வரேன். டேய், நீ ஏதாவது அம்மாக்கு லெட்டர் எழுதினியா? என்ன? நான் எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுத மாட்டேன், உங்க அம்மாவுக்கு போய் எழுதுவனா? இந்த புடி, நீ எழுதி அனுப்பின லெட்டர். அன்புள்ள அம்மா, நீங்க அனுப்பி வச்ச போட்டோல இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. முகூர்த்த தேதி குறிச்சு என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் உடனே கிளம்பி வரேன். இப்படிக்கு உங்க அன்பு மகன் கல்யாண். அம்மா நான் நிஜமா சொல்றேன், இந்த லெட்டர் நான் எழுதல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்ல? அவன் பிடிக்கலன்னு சொல்றான்ல. ஏன் பிடிக்கலன்னு அவனே சொல்லல. பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிக்கலன்னு சொல்றதுக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? இந்த பொண்ணு இல்லம்மா, எனக்கு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஏழைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப போய் சாப்பிடுங்க. வணக்கம். வணக்கம். கூப்பிடாம வந்திருக்கோம், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கல்யாணத்தை திடீர்னு வச்சதுனால எல்லாரையும் கூப்பிட முடியல. நீங்க எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க உள்ள வாங்க.
வீடு எடுத்துருவாங்க. பார்த்த
நந்தினி கொஞ்சம் இங்க வாமா. முகூர்த்தம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்குதான் தமிழ போய் போட்டுட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. உன்னை பார்த்ததுல இருந்து அவன் சரியே இல்லை. பேச்சுக்கு மட்டும்தான் அவன் கல்யாணம் மாப்பிள்ள. அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமும் இல்லை, சிரிப்பும் இல்லை. ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சது போயிடுறோமே, தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். தாலி கட்டுறது இருக்கட்டும், நீ இங்க இருந்த அவன் தோரணம் கூட கட்ட மாட்டான். இந்த கல்யாணம் நின்னடிச்சுனா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. வேண்டாமா, என்னால இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். நாங்க கிளம்பிடுறோம். வாசல்லையும் கோலம் போடுங்க கல்யாண. அவர் இங்க வந்திருக்காரா? ஆ வந்திருக்காரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அது தெரியலமா. எங்க இருக்காரு? வெளியில இருக்காரு. தாலி கட்ட வேண்டிய நேரத்துல நீங்க எங்க இருக்கீங்க? கல்யாணம் என்னாச்சு? வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றியடா? எனக்கு நந்தினியை மட்டும்தான் பிடிச்சிருக்க. இத பாரு, அந்த பொண்ணை மறந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? காதலிச்சதுக்கு அப்புறம் நம்மள நாமளே மறந்துடுறோம். அப்ப காதலை எப்படிமா மறக்கிறது? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் தூக்க மாட்டிக்கிட்டோ இல்ல விஷத்தை குடிச்சோ செத்துருந்தா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவீங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் செய்யாம இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க பாத்தீங்களாங்க, கடைசி நேரத்துல எவ்வளவு சுலபமா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றான். இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்க பையன் முன்னாடியே சொல்லியிருக்கான், ஆனா நீங்க தான் எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஊருக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கை வச்சிட்டோம், சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கல்யாணம் நின்னு போச்சுன்னா வந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. அதனாலதான் நாங்க உடனே வேற ஒரு மாப்பிளைய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோம். கல்யாண மாப்பிள்ளதான் மாறி இருக்காரு தவிர, கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்க போகுது. எங்க பொண்ணு சந்தோஷமா இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா. கல்யாணத்துல வரதட்சணை கம்மியா இருக்குதுன்னு சொல்லி மணமேடையில இருந்து எந்திரிச்சு போறவங்களை விட உங்க பையன் ரியலி கிரேட். இவ்வளவு நாளா எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டு இருந்தியடா, இப்போ அந்த நேரம் வந்துருச்சு. கல்யாணம் நாளைக்கு காலையிலடா? இல்ல திடீர்னு பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வந்துருவல்ல? மாமா, சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடினோம், ஒன்னாவே சாப்பிட்டோம், ஒன்னாவே வளர்ந்தோம். உன்னோட காதலுக்காக என்னால இது மட்டும்தான்டா பண்ண முடிஞ்சது. உங்க கல்யாணத்தை நினைச்சு உங்க அப்பா அம்மா எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தாங்க, அவங்களே இப்படி வேதனைப்படுத்திட்டீங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க? காதலுக்காக. காதலுங்கிறது செவுத்தில் அடிக்கிற பெயிண்ட் இல்ல, விருப்பப்படும் போதெல்லாம் கலரை மாத்தி அடிக்கிறதுக்கு. சூரியன் வேணா தினம் உதிக்கலாம் மறையலாம், ஆனா காதல் அப்படி இல்லை. ஒரே ஒரு தடவை பிறக்குது,
வாழ்க்கை முழுக்க இருக்குது. உங்களுக்கு தெரியாததா, நாம போக வேண்டிய இடத்துக்கு ரயில் கிடைக்கலனா பஸ் பிடிச்சு போயிடுவோம், பஸ்ஸும் கிடைக்கலனா டாக்ஸி பிடிச்சு போயிடுவோம். ஆனா எதுவும் கிடைக்கலன்னு போக வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போவோமா? காதலும் அப்படிதான் நந்தினி. நாம காதலிச்சவங்க கிடைக்கலன்னு இன்னொருத்தவங்களை காதலிச்சு வாழ்க்கையை நடத்த முடியாது. நீங்க இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு இல்லாத சந்தோஷத்தை இருட்டுல தேடிட்டு இருக்கீங்க. தொலைஞ்சு போனத தொலைஞ்ச இடத்துலதான் தேடணுமே தவிர வெளிச்சமா இருக்கேன்னு வேற இடத்துல போய் தேட முடியாது. அப்படின்னா வாழ்க்கை முழுக்க தனியாவே இருக்க போறீங்களா? நான் ஏன் தனியா இருக்க போறேன்? நான் காதலிக்கிற பொண்ணு என் எதிர் வீட்டுல தானே இருக்கிறா, அவளை பாத்துக்கிட்டே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துருவேன். பாத்துக்கிட்டே வாழ்வேன், நினைச்சுக்கிட்டே வாழ்வங்கிறது அதெல்லாம் கேக்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையிலயும் நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணமா தான் நீங்க இருக்கீங்களே. இந்த உலகத்திலே இல்லாத ஒருத்தரை நினைச்சு நீங்க வாழும்போது என் எதிரிலே இருக்கிற உங்களை பார்த்துக்கிட்டே என்னால வாழ முடியாதா? ஒரு பொண்ணோட காதல் அவ காதலன் இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கும், ஆனா ஒரு பையனோட காதல் விரும்பின பொண்ணு கிடைக்கலன்னதும் செத்துடணுமா? இதுதானா நந்தினி நீங்க சொல்ல வர்றது? குழந்தை ஊனமா பிறந்துருச்சுன்னு தான் குழந்தைய எந்த தாயும் தூக்கி வீச மாட்டா, உயிருக்கு உயிரா பாத்துப்பா. என் காதலும் அப்படிதான், பார்க்க முடியும் சேர முடியாது, நட்பா பழகலாம் சேர்ந்து வாழ முடியாது. அதுக்காக நான் என் காதலை தூக்கி வீசிட மாட்டேன். ஆம்பளைங்களுக்கும் மனசு இருக்கு. அது சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன பண்ணிக்கலனா உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த கண்ணை தவிர உங்களுக்கு இந்த கண்ணு நான் உயிர், இந்த கண்களுக்கு நீங்க நான் உயிர். நீங்க அவ்வளவு நேசிக்கிற இந்த கண்ணு, உங்களை அவ்வளவு நேசிக்கிற இந்த கண்ணு இன்னொருத்தவங்களை பார்க்கும், இன்னொருத்தவங்களை நேசிக்கும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்க கண்ணுக்கே தெரியாதவருக்கு, உங்க பேச்சை கேட்க முடியாதவருக்கு லட்சம் தடவை ஐ லவ் யூன்னு நீங்க சொல்றப்போ, நான் நேசிக்கிற பொண்ணு என் கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ நான் ஏன் சொல்லக்கூடாது? ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க என்ன நேசிக்க வேண்டாம், நினைக்க கூட வேண்டாம். நடந்து போகும்போது தலை குனிஞ்சு நடக்கிற நீங்க இந்த கண்களை பார்க்கவாச்சும் தலை நிமிருவீங்கல்ல, அது ஒண்ணு போதும். அந்த ஒரு பார்வை அதை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். எல்லாரும் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா என் காதலுக்கு இருக்கு, கண்ணு மட்டும்தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க அழறீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நேசிக்கிற இந்த கண்ணை என் உயிரை விட மேல நான் பாத்துக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டே நீங்க சந்தோஷமா இருங்க, உங்க சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டே நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே நாம அப்படியே வாழ்ந்துடலாம். ஓகே, கையால காபி குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 கப் ஃபில்டர் காபி ப்ளீஸ்.